நிறைய பேர் எங்கிட்ட வந்து சொல்கிறாங்க பொழுதே போல சொக்கலிங்கம் ஏதோ நாள் ஓடுதுன்ட்டு எவன் ஒருவன் சுறுசுறுப்பாக மகிழ்ச்சியுடன் இருக்கிறார்களோ அவன் நேரம் காலம் வேகமாக ஓடிவிடும் அதுதான் அடிக்கடி நினைக்கின்றேன் ஒரு மகிழ்ச்சியான செய்தி இங்கே நான் பதிவு செய்ய விரும்புகின்றேன் இன்றுடன் இந்த சொக்கலிங்கம் ஐம்பது வருடம் இதயத்துறையில் பணியாற்றி இன்று ஐம்பத்தோராது வருடம் என் பணியை துவங்கும் என் நன்னாளில் உங்கள் அனைவரும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் இந்த ஐம்பது வருடங்களும் எனக்கு பின்னோக்கி பார்த்தால் ஐந்து வாரமா ஐந்து மாதமா ஐந்து வருடமா என்று எனக்கு தெரியாது அதே நேரத்தில் என் சொக்கலிங்கம் என் பயணம் இன்னும் எவ்வளோ வருடம் என்பது எனக்கு தெரியாது என் வாழ்க்கை பயணத்தை அனைத்தையும் மக்களுக்கு பயனுள்ளவனாக ஆக்கவேன் என்பது தான் கலந்தர் டிவி மூலம் உங்களிடம் தொடர்ந்து நான் பேசிக்கொண்டிருப்பதின் நோக்கமும் கருத்தும் கூட இப்பொழுது சில கருத்துக்களை உங்களிடம் நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன் இந்த ஸ்லைடை பாருங்களேன் இந்த ஸ்லைடை பார்த்தீங்கன்னா இதில் பாருங்கள் ஈஸாக இருப்பது தான் இயற்கை எந்த மனிதனாக இருக்கட்டும் பிறந்தவுடன் அவன் வாழ்க்கையில் ஈசாக இருக்க வேண்டும் ஈஸ்னென்ன அர்த்தம் மகிழ்ச்சியுடன் இயற்கையுடன் பொறிப்புடன் இருப்பதுதான் ஈஸ் அந்த ஈஸை டிஸ்பெல் பண்ணுகின்றான் டிஐஎஸ் டிஸ்பல்ன்னு அர்த்தம் அதை தவிர்க்கின்றான் ஏன் தவிர்க்கின்றான் அது எதிர்மறை எண்ணங்களால் தவிர்க்கின்றான் அந்த ஈசை தவிர்க்கும் பொழுது அதை பாருங்கள் அந்த டிஸ் அந்த ஈஸில் போய் ஒட்டிக்கிச்சுனா தான் அது டிசீஸாக மாறுகின்றது ஸோ ஈ டிசீஸ் என்பது உங்கள் மனம் டிஸ்பெல்லிங் தி ஈஸ் அதான் டிசீஸ் ஸோ எப்பொழுது உங்களுடைய இயற்கையான மகிழ்ச்சி நிலையை இழக்கின்றீர்களோ டிசீஸ் ஆட்டோமேட்டிக்காக வருகின்றது அதே ஸ்லைடை பாருங்களேன் அதுதான் ப்ளஷரை வந்து டிஸ்ப்ளஷராக ஆக்கிறது நிறைய அப்பாயின்மெண்ட்ஸை டிசப்பாயின்ட்ஸ்மெண்ட் ஆக்குறது அனைத்து மனம்தான் காரணம் அதுக்கு தான் அது சொன்ன மைண்ட் பாடி டிசீஸ் அதே நம்ம சொல்கிறோம் சைக்கோசொமேட்டிக் டிசீஸ் சைக்கோன்னு அர்த்தம் மனம் சோமா என்ன பாடி மனதினால் ஏற்படுகின்ற உடம்பில் வியாதிகள் அனைத்தும் சைக்கோசொமேட்டிக் டிசீஸ் மனிதன் தினந்தோறும் அவஸ்தப்பட்டு கொண்டிருக்கின்ற வியாதிகளுக்கு காரணம் மனதில் ஏற்படுகிற எதிர்மறை எண்ணங்கள் அது விளைவுகள் உடம்பில் ஏற்பட்டு அது வியாதியாக மாறுவது தான் இதை காட்டுகின்றேன் இப்போ அடுத்தது பாருங்களேன் ஏன் இதை தொடர்ந்து நான் பேசிகிட்ருக்கேன்னா இந்த ஸ்லைடை பார்த்த நீங்கள்லாம் ஆச்சரியப்படுவீர்கள் உலகத்தில் இந்தியாவில்தான் மாரடைப்பு மிக அதிக அளவில் அன்ஃபார்ச்சுனேட்டாக இந்தியாதான் உலகத்தில் சக்கரவியாதி இரத்த குதிப்பு மாரடைப்பு அனைத்திற்கும் கேப்பிட்டல் நாடாகிவிட்டது அதற்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்காகத்தான் தொடர்ந்து இந்த நண்பு நேரிடம் நான் பேசிக்கொண்டிருக்கின்றேன் இங்கே கேட்டுக்கொண்டிருக்கின்ற நேர்கள் அனைத்தும் அனைவரும் இது வாழ்க்கை முறையில் கடைப்பிடித்து கொண்டு உங்கள் உறவினர் உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் எவ்வளவு சீக்கிரம் இந்த என்ன கருத்துக்களை நீங்கள் பரப்ப முடிகின்றதோ அதுதான் என்னுடைய வேண்டுகோள் பரப்பிவிட்டால் இந்தியாவின் நோயற்ற நாடாகவே மாறிவிடும் இதை பாருங்களேன் இந்தியாவில் நான் சொன்னேன் ஐரோப்பா அமெரிக்காவை விட நான்கு மடங்கும் சைனா விட பத்து மடங்கும் ஜப்பானியர்களை விட இருபது மடங்கும் இந்தியாவில் மாரடைப்பு அதிகம் அதுவும் மிக முக்கியமாக இப்பொழுது பார்த்திங்கன்னா இருபது வயதுக்கு கீழே ஒவ்வொரு மணி நேரத்திற்கு ஆணோ பெண்ணோ தொண்ணூறு பேர் இறந்து கொண்டு இருக்கிறார்கள் ரொம்ப பரிதாபமானது வேதனை அளிக்கக்கூடியது அதுக்கு முற்றுப்புள்ளியை வைப்பதற்காகத்தான் பல்லாண்டு வாழ்ந்திட கலைஞர் டிவி வார வாரம் உங்களோட பேசிக்கொண்டிருக்கின்றேன் நாம் அனைவரும் இன்றிலிருந்து கடைபிடிக்க ஆரம்பித்து விட்டால் இது அனைத்திற்கும் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டிய நாள் வெகு தூரம் இல்லை நாம் அனைவரும் மனதில் பதிய வைத்து கடைப்பிடித்தால் போதும் அதற்காகத்தான் ஒவ்வொரு வருடமும் செப்டம்பர் இருபத்தொன்போதாவது நாள் உலக இதய நாள் என்று கொண்டாடுகின்றோம் அந்த உலக இதய நாள் என்று கொண்டாடுவது வேர்ல்ட் ஹார்ட் ஃபெடரேஷன் வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் அண்ட் யுனெஸ்கோ மூன்று பேர் நிறுவனம் சேர்ந்து உலக ஒவ்வொரு இதை ரெண்டாயிரத்தில் ஆரம்பித்தது ஆரம்பி இன்று வரை அந்த உலக நாளில் இந்த டாக்டர் சொக்கலிங்கம் மிக அளவில் பங்கு ஏற்று இந்தியாவிலும் சிறிய நான் பகிர்ந்து கொள்கின்றேன் ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு தீம் கடைசியான தீம் வந்து பவர் யுவர் லைஃப் அதாவது உங்கள் இதயத்திற்கு உங்கள் பவரை கொடுத்து விட்டால் உங்கள் வாழ்க்கை நன்றாக கூடும் என்பதற்காக பவர் இல்லை இந்த ரெண்டாயிரத்து பதினேழுடைய அதுவும் போன வருடத்துடைய பவர் யுவர் லைஃப் தான் வருது பவர் யுவர் ஆர்ட்ன்னு வருது சமீபத்தில் போன வாரம் வேல் ஆர்ட் ஃபெடரேஷன் ப்ரெசிடண்ட்டும் நானும் பேசுகின்ற பெரிய வாய்ப்பு கிடைத்தது அவர் மிஸ்டர் டேவிட் அவர் வந்து யூரோப் ஐரோப்பாவை சேர்ந்தவர் அவரும் என்னை வேண்டி கேட்டுக்கொண்டார் நாம் அனைவரும் சேர்ந்து இந்த வருடம் இதே உலக நாளை சிறப்பாக கொண்டாட வேண்டும் அப்படின்னு சொல்லி நாம் கலந்து டிவிலும் சரி இந்தியாவில் உலக நாள் கொண்டாடுவதன் குறித்து ரொம்ப பெருமைப்பட்டார் வெகு சீக்கிரத்தில் அனைவரும் இதை கடைப்பிடிக்க ஆரம்பித்து விட்டார் அந்த வேர்ல்ட் டே உடைய உண்மையானத்தையும் நமக்கு கிடைத்து விடும் இதை பாருங்களேன் இந்த உலக இதய நாளை பற்றி சொன்னேன் உலக நாளுடைய நோக்கம் சொன்னேன் இது மாரடைப்பு மட்டும் அல்ல ஸ்ட்ரோக்கும் சேர்த்து தான் ஹார்ட் அட்டாக் பிரெயின் அட்டாக் இரண்டு ஏன்னா ரெண்டுமே வந்து எப்பொழுதும் ரெண்டு ஒன்றா தான் போகும் அதுதான் அடிக்கடி சொல்லுவேன் மாரடைப்பு ஸ்ட்ரோக் சக்கர வியாதி ரத்த கொதிப்பு எல்லாம் ஒருத்தர் ஒன்று போயிட்டே இருக்கும் அதை பற்றி நெக்ஸ்ட் வீக் நான் விரிவாக சொல்லுவேன் ஆனால் இதை மனதில் வைத்து கொள்ளுங்கள் அனைவரும் உலக இதே நாள் என்பது இருபத்தொன்பதாவது நாள் செப்டம்பர் கொண்டாடுவது மட்டுமல்ல ஒவ்வொரு நாளும் உலக இதய நாளாக நல் இதய நாளாக நாம் கொண்டாட ஆரம்பித்து விட்டால் நம் இதயம் குறைந்தது நூறு வருடம் நமக்காகத்து இதயத்தை காப்பாற்றுவதும் உங்கள் கையில் தான் உண்டு சமூகத்தில் நாள்தோறும் நாம் சந்திக்கும் பல பிரச்சனைகள் இருந்து நம்மை நாம் எவ்வாறு பாதுகாத்துக் கொள்ளலாம் என்பதை பற்றி இடையே பகிர்ந்து கொள்ள வருகிறார் எழுத்தாளர் மனுஷபுத்திரன் அவர்கள் நாம் விட வா நிகழ்ச்சி அடுத்த பகுதியாக வரவிருப்பது தீதும் நன்றும் வணக்கம் நண்பர்களே இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நின்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் தமிழகம் தொடர்ந்து தன்னுடைய பல்வேறு விதமான உரிமைகளுக்காக போராடிக் கொண்டிருக்கிறது தன்னுடைய கல்வி உரிமைக்காக மொழி உரிமைக்காக இன்னும் சொல்லப்போனால் நீர் இயற்கை வள உரிமைக்காக நீர் உரிமைக்காக இடையராத போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறது ஆனால் மத்திய அரசு தமிழகத்தின் மீது அடிமேல் அடி விளை செய்து கொண்டிருக்கிறது தொடர்ந்து இந்த மாநிலத்தினுடைய ஒவ்வொரு உரிமைகளாக பறிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன கடந்த காலத்தில் நாம் போராடி பெற்ற பல உரிமைகள் தொடர்ச்சியாக நம்மிடமிருந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய அதிமுக ஆட்சியினுடைய செயலற்ற மத்திய அரசிற்கு ஒத்து ஊதுகிற அதனுடைய அணுகுமுறை காரணமாக நாம் ஏராளமான இழப்புகளை தமிழகம் சந்தித்து கொண்டிருக்கிறது இந்த சூழ்நிலையில்தான் ஏற்கனவே நீட் தேர்வு என்பது இங்கு தமிழகத்திற்குள் நுழைந்து விட்டது ஏராளமான அடித்தட்டு மக்களுடைய கல்வி கனவுகளை அது பறித்துவிட்டது இந்த சூழ்நிலையில்தான் இப்பொழுது நவோதயா பள்ளிகளை நிறுவுவது என்கிற ஒரு திட்டத்தை இப்பொழுது உயர்நீதிமன்றத்தின் வழியாக நாம் சந்திக்க வேண்டியிருக்கிறது உயர்நீதிமன்றம் நவோதயா பள்ளிகளை தமிழகத்தில் நிறுவுவதற்கு தமிழக அரசு ஒத்துழைக்க வேண்டும் அதற்கான அடிப்படை கட்டுமானங்களை உருவாக்கி தர வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறது இந்த உத்தரவு என்பது உண்மையிலேயே தமிழகம் இதுவரைக்கும் பின்பற்றி வந்த மொழிக் கொள்கைக்கு முற்றிலும் எதிரானது கல்விக் கொள்கைக்கு முற்றிலும் எதிரானது மத்திய அரசு தொடர்ந்து நவோதயா பள்ளிகளை இந்தியா முழுக்க உருவாக்குவதற்கு முயற்சித்த போதும் கூட தமிழகம் அதை கடந்த முப்பது ஆண்டுகளாக எதிர்த்து வந்திருக்கிறது காரணம் என்னவென்று சொன்னால் நவோதயா பள்ளிகள் இந்தி திணிப்பை அடிப்படையாக கொண்டவை இந்தி பயிற்று மொழியாக கொண்டவை அப்படி இருக்கிறபோது தமிழகம் இருமொழி கொள்கையை ஏற்றுக்கொண்டிருக்கிறது தமிழ் ஆங்கிலம் என்கிற அந்த இருமொழி கொள்கையின் அடிப்படையில் தான் இங்கே கல்வி கற்பிக்கப்பட வேண்டும் என்பது தமிழகத்தினுடைய அடிப்படையான ஒரு கொள்கையாக இருக்கிறது அப்படி பார்க்கிறபோது இப்பொழுது வெளிப்படையாக இந்தியை கற்பிக்கக்கூடிய அல்லது இந்தியை ஒரு கல்வியினுடைய ஒரு அங்கமாக ஆக்கக்கூடிய இந்த மத்திய அரசினுடைய நவோதய பள்ளிகளை திறப்பதன் மூலமாக இதுவரைக்கும் தமிழகம் நடத்தி வந்திருக்கக்கூடிய இந்திய எதிர்ப்பு போரை அவர்கள் முறியடிப்பதற்கு முயற்சிக்கிறார்கள் ஆரம்பத்தில் பல மாநிலங்களும் கூட நவோதயா பள்ளிகளை எதிர்த்தன பிறகு அவை மத்திய அரசுடைய கா நிர்பந்தம் காரணமாக அடிபணிந்து போயின ஆனால் இன்றைக்கு பல மாநிலங்களில் இந்திக்கு எதிரான போராட்டங்கள் கிளர்ந்து வரக்கூடிய ஒரு சூழலில் அது கர்நாடகா இருக்கலாம் அல்லது மேற்கு மேற்குவங்கமாக இருக்கலாம் பல மாநிலங்களில் இன்றைக்கு இந்திக்கு எதிரான போராட்டங்கள் தமிழகம் காட்டிய வழியில் தொடர்ந்து மேலெழுந்து வருகின்றன ஆனால் தமிழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டில் தொடங்கிய இந்தி வரைக்கும் இந்த இந்தியை எதிர்த்து கடுமையான போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறது பல்வேறு நிலைகளில் மிகப்பெரிய உயிர் தியாகங்கள் செய்யப்பட்டு நாம் இன்று இந்தி என்கிற இந்த அரக்கனை நாம் இன்றைக்கு எதிர்த்து நின்றிருக்கிறோம் அப்படிப்பட்ட நிலையில் இந்த நவோதயா பள்ளிகளை பரவலாக உருவாக்க வேண்டும் என்ற மத்திய அரசினுடைய அந்த விருப்பத்திற்கேற்ப இந்த உயர்நீதிமன்ற உத்தரவும் வந்திருக்கிறது இது தமிழர்களுக்கு ஒரு பேரிடியாக இருக்கிறது என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை நவோதயா பள்ளிகளை ஆரம்பிப்பதற்கு முப்பது ஏக்கர் நிலம் வேண்டும் அதை தமிழக அரசு கொடுக்க வேண்டும் அதே போல் அதற்கான அடிப்படை கட்டுமானங்களை உருவாக்கி தர வேண்டும் அந்த பள்ளிகளுடைய கட்டுமானங்கள் உருவாக்கப்படுகிற வரைக்கும் தற்காலிகமாக ஒரு வாடகைக்கு இடத்தை அமர்த்தி தருவதும் தமிழக அரசனுடைய பொறுப்பு என்றெல்லாம் சொல்கிறார்கள் இதில் அடிப்படையான கேள்வி என்னவென்றால் இவ்வளவு தூரம் தமிழக அரசு இதற்கான ஒரு ஆதாரங்களை வழங்குகிற போது நிலத்தை வழங்குவது அல்லது அதற்கான அடிப்படை கட்டுமானங்களை வழங்குகிற போது ஏன் தமிழக அரசினுடைய இருமொழிக் கொள்கையை மத்திய அரசு ஏற்றுக்கொள்ளக்கூடாது இதுதான் தமிழகம் கேட்கக்கூடிய அடிப்படையான கேள்வி அவர்கள் இருமொழிக் கொள்கையை ஏற்றுக்கொண்டு தமிழ் ஆங்கிலம் என்கிற அளவில் மத்திய அரசினுடைய பள்ளிகளை இங்கு நிறுவுவதில் எந்த ஆட்சேபனையும் இல்லை அப்படி போது தமிழை புறம் இந்தியை மையப்படுத்தி தமிழை விரும்பினால் படிக்கலாம் என்கிற ஒரு பாடமாக மட்டும் அதுவும் பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பில் ஒரு பாடமாக வேண்டுமானால் எடுத்துக்கொள்ளலாம் என்கிற நிலையில் தமிழை ஒதுக்கிவிட்டு இந்த நவோதயா பள்ளிகளை பரவலாக தொடங்குவதன் மூலமாக நம்முடைய கல்விக் கொள்கையையும் மொழிக் கொள்கையையும் மத்திய அரசு முறியடிக்க விரும்புகிறது ஏனென்றால் நீங்கள் மத்திய அரசு என்ன விரும்பிய போதும் திராவிட காட்சிகள் இங்கு அதற்கான ஒத்துழைப்பை நல்காமல் தொடர்ந்து அவற்றை விலக்கி வைத்திருக்கின்றன ஆனால் இப்பொழுது ஆளக்கூடிய அதிமுக அரசின் மூலமாக தாங்கள் விரும்புவதை எல்லாம் சாதித்து கொள்ளக்கூடிய ஒரு இடத்தில் இன்று மத்திய அரசு இருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் இந்த நவோதயா பள்ளிகள் என்பவை இன்று நம்முடைய மொழிக் கொள்கைக்கு பெரும் அபாயமாக வந்திருக்கின்றன ஏனென்றால் தமிழகம் இன்றைக்கு அடைந்திருக்கக்கூடிய பல மாநிலங்களோடு ஒப்பிடுகிற போது தமிழகம் என்பது பல விதங்களிலும் முன்னேறிய நிலைகள் தொழில் வளர்ச்சி கல்வி வளர்ச்சி வேலைவாய்ப்புகள் போன்றவற்றில் முன்னேறிய மாநிலமாக இருக்கிறது இன்னும் சொல்லப்போனால் நாம் சான்ஸ்கி போன்ற அறிஞர்கள் நீங்கள் தமிழகத்தை இந்தியாவின் பிற மாநிலங்களோடு ஒப்பிடக்கூடாது ஆசியாவில் இருக்கக்கூடிய வளர்ச்சி பெற்ற மாநில நாடுகளோடு ஒப்பிட வேண்டும் அந்த அளவிற்கு மனிதவள குறியீட்டை பொறுத்தவரைக்கும் தமிழகம் வளர்ச்சியடைந்திருக்கிறது என்கிற ஒரு செய்தியை சுட்டி காட்டுகிறார்கள் அப்படிப்பட்ட நிலையில் இதற்கு முக்கியமான காரணம் என்னவென்றால் நாம் ஹிந்திக்கு பதிலாக ஆங்கிலம் கற்றுக்கொண்டது தான் இருமொழி கொள்கையின் வழியாக ஆங்கிலம் கற்றுக்கொண்டது தான் அப்படிப்பட்ட நிலையில் ஆங்கிலம் தான் நமக்கு புதிய தொழில் வாய்ப்புகளை உருவாக்கியது நாம் இன்னும் சொல்லப்போனால் நம்முடைய இளைஞர்கள் வெளிநாடுகளில் வேலை வாய்ப்புகள் பெறுவதற்கு அது காரணமாக இருந்தது என்பதை எல்லாம் நாம் மறந்துவிடக்கூடாது தமிழகத்தினுடைய இந்த வளர்ச்சியை முறியடிப்பதற்காகத்தான் இன்று இந்தி இங்கே திணிக்கப்படுகிறது இந்தியினால் நமக்கு அடையக்கூடிய பயன்கள் என்று எதுவும் இல்லை அதன் காரணமாக நாம் பெறக்கூடியது என்று எதுவுமே இல்லை அப்படிப்பட்ட நிலையில் தமிழகத்தின் முன்னால் இன்று இரண்டு சவால்கள் இருக்கின்றன ஒன்று கல்வியை அதாவது நெருக்கடி நிலை காலத்தின் போது மாநிலங்களுடைய ப மாநில பட்டியலிலிருந்து பறித்து பொதுநிலை பட்டியலுக்கு அதாவது மத்திய அரசுக்கும் மாநிலம் மாநில அரசுக்கும் இடையிலான பொதுப்பட்டியலுக்கு கொண்டு போனதன் மூலமாக இன்று மாநிலங்களுடைய கல்வி உரிமை பறிக்கப்பட்டிருக்கிறது அதை நாம் மீண்டும் மாநில பட்டியலுக்கு கொண்டு வருவதற்கு போராட வேண்டும் இன்னொன்று தமிழகத்தில் யார் எந்த பள்ளியை தொடங்கினாலும் சரி அது மத்திய அரசு பள்ளிகளாக இருக்கலாம் அல்லது தனியார் பள்ளிகளாக இருக்கலாம் எந்தவிதமான பாடத்திட்டத்தில் இருக்கக்கூடிய பள்ளிகளாக இருக்கலாம் தமிழ் கட்டாயமாக பயிற்று மொழியாக இருக்க வேண்டும் கேரளத்தில் அல்லது தெலுங்கானாவில் இன்னும் மேற்கு வங்கத்தில் எப்படி அரசு அத்தகைய ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறதோ அதுபோன்ற ஒரு உத்தரவை தமிழக அரசும் பிறப்பிக்க வேண்டும் தமிழ் கற்பிக்கப்படாமல் எங்குமே எந்த பள்ளியும் செயல்பட முடியாது என்று அப்படி செய்தால் மட்டும்தான் போன்ற ஒரு தாக்குதல்களிலிருந்து நாம் விடுபட முடியும் நம்முடைய மொழி உரிமையை காப்பாற்ற முடியும் மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் பல துறைகளில் பல சாதனைகளை படைத்த வல்லுநர்கள் அவர்களுடைய அனுபவங்களை நம்முடன் பகிர்ந்து கொள்ளும் போது நமக்கு சிறந்த தூண்டுகோளாக அமைகின்றது அந்த வகையில் இன்றைய சிறப்பு விருதினர் யார் என்பதை பற்றியும் அவர்கள் என்ன செய்திகளை நம்முடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறார் என்பதையும் பார்க்கலாம் நாம் விடியலைவா நிகழ்ச்சி அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருதினர் பகுதி வணக்கம் நேர்களே விடியலை வா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது இன்றைய சிறப்பு விருந்தினர் வளமான உறவு முறைக்கான ஆலோசகர் டாக்டர் கிரீஷ்குமார் ஒரு வளமான உறவு முறை அப்படின்னு சொல்லும்போது இன்னைக்கு உறவுகளில் நிறைய சிக்கல்கள் வரதை பார்க்குறோம் அதுலேயும் புதிதாக திருமணமான கணவன் மனைவி அதற்கப்புறமா வர்ற அவங்களுடைய பிரச்சனைகள் இதெல்லாம் சரியான ஒரு அணுகுமுறை இல்லாத காரணத்தினால என்ன மாதிரியான ஒரு விளைவுகளுக்கு இதை கொண்டு போகுது அதை தவிர்க்கணும்னா என்ன மாதிரியான வழிமுறைகளை கடைபிடிக்கலாம் இப்படி பல விஷயங்களை நம்ம டாக்டர் கிட்ட கிட்ட தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் டாக்டர் வணக்கம் வளமான உறவு முறைக்கான ஒரு ஆலோசகரா எங்க நிகழ்ச்சிக்கு உங்கள நாங்க வரவேற்கிறோம் டாக்டர் இப்போ ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்றோம் நம்ம நிறைய விஷயத்தில் மருத்துவம் அப்படி இருக்கு அப்படின்னு சொன்னாலும் நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்க்கு கூட ஒரு சயின்டிஃபிக் அப்ரோச் தேவைப்படுது ஒரு ஒரு தெரப்பி ஒரு ஹீலிங் ப்ராசஸ் தேவைப்படுதுங்கிற ஒரு சூழலில் நம்ம இருக்கோம் இந்தியா போன்ற நாடுகள் எல்லாம் இதெல்லாம் பெருசாக பேசப்படலை அப்படின்னாலும் நம்மளுக்கு முன்னாடி இருந்த ஒரு பாண்டிங் நம்மளுடைய ஃபேமிலி ட்ரெடிஷன் கல்ச்சர் காரணமாக பிரச்சனைகளை நாமளே தீர்த்துக்கலாம் இல்லை மற்ற உறவுகள் மூலம்

ஒரு ஒரு சூழல் இங்கேயும் வர ஆரம்பிக்கிறது பார்க்கிறோம் ஒரு மருத்துவராக இது சார்ந்த விஷயங்களையே ஒரு முழுமையா எடுத்துட்டு ஒரு ஹீலரா நீங்க இருக்கீங்க நிறைய பிரச்சனைகள் திருமணம் திருமணமாகிறதுக்கு முன்னாடி ஒருத்தங்க வந்து இத பத்தி தெரிஞ்சுட்டு வந்தாலோ இல்ல திருமணமான புதிதில இந்த பிரச்சனைகள்னு வந்தாலோ அவங்களுக்கான ஒரு சரியான வழி வழிநடத்துதலா உங்களுடைய பார்வைகள் இருக்கு உங்களோட ஆலோசனைகள் இருக்கு இது சார்ந்த ஒரு புத்தகமும் நீங்க அப்படின்னும் போது இந்த உறவு முறைகள்ல வர சிக்கல்கள் என்ன அது சரியான முறையில நம்ம அணுகினா எப்படி அதை க்ளியர் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இப்படின்னு நிறைய விஷயங்களை எங்களோட இன்னைக்கு நீங்க பகிர்ந்துக்கணும் டாக்டர் முதல்ல இந்த ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்றோம் இது என்ன இது எவ்வளவு தூரம் அவசியம் ரிலேஷன்ஷிப்புங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் ஃபஸ்ட்டு ரிலேஷன்ஷிப் வித் அவர் செல்ஃப் இட்ஸ் ரொம்ப அவசியம் ஸோ இப்போ என்ன ஆகுது இந்த காலத்துலேயும் பார்த்தா வி ஆர் நம்ம வந்து நம்ம அப்பா அம்மா அம்மாவோட ஜென்ரேஷனை பார்த்துட்ருக்கோம் பட் இப்போ நம்ம ஜென்ரேஷன் டூ ஃபாஸ்ட் பிகாஸ் இந்த வெஸ்டர்ன் கல்ச்சர் வந்து இப்போ இந்தியாவில் வந்துச்சு அதனால் நம்ம ஒர்க்கிங் ஸ்டைலும் அது மாதிரி மாறுது இப்போ ரிலேஷன்ஷிப் இப்போது புதுசாக கல்யாணம் பண்ணி வராங்க ஸோ அவங்க மனசில் பையனுக்கு அவங்க அப்பா அம்மாவை பார்த்துட்டு வராங்க ஸோ பொண்ணு வந்து இப்போ அப்ராடில் போய்ட்டோ ஒரு அசைன்மெண்ட்ஸ் எடுத்தோ திருப்பி வராங்க ஸோ அவங்க இந்தியாவில் வரும்போது அவங்க மைண்ட் செட் வந்து டோட்டலி டிஃப்ரெண்ட் இதே மாதிரி வைஸ் வயசு இப்போ பையன் போயிருப்பார் பையன் திருப்பி வந்திருப்பார் அதே மாதிரி பொண்ணு இங்கே இருந்திருக்கும் ஸோ அங்கேயே ஒரு இம்பேலன்ஸ் வந்துச்சு ஸோ இவங்க வந்து கல்யாணம் பண்ணி முடிஞ்சு என்ன ஆகுனா பேரண்ட்ஸோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து இதில் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும்போது சும்மா இந்த ரொம்ப ஸ்மால் டிஃப்ரென்ஸை வந்து கொஞ்சம் அவங்க அப்பா அப்பாக்கிட்டையோ பேசும்போது அது கொஞ்சம் பெருசாகும் இவங்கக்குள்ளார பேசுகிறதெல்லாம் கம்மியாக இருக்கும் பின்ன அவங்க அவங்களுக்கு என்ன வேணுங்கிறத மறந்துடுறாங்க இப்போ இதனால தான் இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து ப்ராப்ளம்ஸ் ஆரம்பிக்கிறது ஸோ இது வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் நம்ம வந்து சால்வ் பண்ண முடியும் இப்போது ரிலேஷன்ஷிப் ஹீலிங்கிறது அப்ராடிலெலாம் ரொம்ப ஃபேமஸ் இப்போ இந்தியாவில் என்ன மாதிரி நிறைய பேர் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இது வந்து மெயினாகவே அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் கொடுக்க தான் இந்த ரிலேஷன்ஷிப் ஹீலிங்கிறது ஸோ இந்த இந்த ப்ராசஸில் என்ன ஆகுதுன்னா அவங்க நிறைய விஷயங்கள் மறந்து போயிடுறாங்க அவங்க ஃபஸ்ட்டு ஏன் கல்யாணம் பண்ணுறாங்கன்னே மறந்துடுறாங்க ஸோ இட் காம்படிஷன்ஸ்க்குள்ளார வந்துடுறாங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளாரே காம்படிஷன்ஸ் வந்துடுது இந்த காம்படிஷன் வந்து முடிஞ்சோடனா அடுத்து ஈகோ வந்துடும் இந்த ஈகோ எடுக்கிறது தான் இந்த ரிலேஷன்ஷிப் ஹீலரோட வேலை ஸோ இதுக்கு வந்து நாங்கள் சக்கரா பேலன்ஸ் பண்ணிவிட்டு எனர்ஜி செக் பண்ணிட்டு கவுன்சிலிங் தேவைப்படுது ஸோ இதுதான் ரிலேஷன்ஷிப் ஹீலரோட வேலை இப்போ ரிலேஷன்ஷிப் அப்படின்னு நம்ம சொல்லும்போது நம்ம நம்ம நினைக்கிறோம் பெரியவங்களோட ஒரு ஆலோசனை கைடன்ஸ் ஒரு பிரச்சனைன்னா போனால் அப்போ சரியாகும்னு நினைக்கிறோம் ஆனால் இப்போ நீங்கள் சொல்கிறத பா பார்க்கும்போது நம்ம இண்டிவிஜுவலாக நம்மளே தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு ஹேண்டில் பண்ணுறது தான் இன்னிக்கு இருக்கிற ஒரு சூழல் ரொம்ப அவசியம்னு சொல்ல வர மாதிரி தெரியுது ஸோ இப்போ நம்ம எல்லாருமே அப்படிதான் வந்திருக்கோம் இப்போ இப்போ அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அவங்க சொல்றதை கேட்கணும் அப்படின்னு ஆனால் இந்த ஈகோ அப்படின்ற ஒரு விஷயம் இன்றைக்கி எல்லாருமே படிச்சிருக்காங்க எக்கனாமிக்கலி இண்டிபெண்ட் ஃபர்ஸ்டு கேட்டகரி ஒரு விமனாக இருந்தாலும் சரி ஒரு க திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடி கெரியரில் தே ஆர் வெரி ஸ்ட்ராங் இட் ஸோ இப்போது இதில் சாதாரண விஷயங்கள் நம்மளோட ஒப்பீனியன் சொல்கிறது கூட ஒரு சின்ன தின் லைனில் இட் கேன் பி கன்சிடர் ஆஸ் யூ ஈகோ ஆர் சம்திங் எல்ஸ் ஸோ இந்த மாதிரியான ஒரு மாற்றம் வந்து எதார்த்தத்துக்கும் ஒரு பிஹேவியரல் பேட்டர்ன் சேஞ்சுக்கும் எங்கே டிஃபர் ஆகிறோம் ஸோ பேசிக்காக பார்த்தா ஃபஸ்ட் நீங்கள் சொன்ன மாதிரி பேரண்ட்ஸ் கிட்டே கேட்குறதோ பெரியவங்க கிட்ட கேட்குறதோ இட்ஸ் வெரி குட் பட் தட் அதே வந்து ஃபைனல் டிசிஷனாக வச்சுக்கக்கூடாது இப்போ கல்யாணம் பண்ணி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஷுட் டிஸ்கஸ் வாட் தே இப்போ அவங்களால் சால்வ் பண்ண முடியாட்டினா தே ஷுட் கோ டு த பேரண்ட்ஸ் தென் அங்கேயும் தான் ரிலேஷன்ஷிப் ஹீலர் ஸோ டேரெக்டாக ரிலேஷன்ஷிப் ஹீலர் ஆளுங்க வந்தால் கூட ஐ வில் தெம் டு டிஸ்கஸ் அண்ட் ஒரு செக்லிஸ்ட் மாதிரிலாம் கொடுப்பேன் அப்புறம் தான் ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரீ கவுன்சிலிங் தான் பண்ணுவேன் ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ஒன் ஹவர் ஃப்ரீ கவுன்சிலிங் பண்ணிட்டு அதுவும் ஒரால் தான் கூப்பிடுவேன் ரெண்டு பேரும் கூப்பிட மாட்டேன் ஏன்னா ரெண்டு பேரும் கூப்பிட்டா ரெண்டு பேரும் ரெண்டு டிஃப்ரெண்ட் திங்ஸ் யாருக்கு ப்ராப்ளமோ அவங்கள கூப்பிட்டு பேசுவேன் ஸோ இப்போ வந்து பிஹேவியர் சேஞ்சஸ்னால் அவங்களோட ப்ராட்டப் வந்து வித்தியாசமாக இருக்கும் பிலீஃப் சிஸ்டம் வித்தியாசமாக இருக்கும் பின்ன வந்து அவங்க ஃபியர் இதனால தான் ப்ராப்ளமே வருது இங்கே அந்த ஃபியர்னால தான் ஈகோவில் வந்து ஹிட் ஆகுது இல்லாட்டினா பிரச்சனையும் இருக்காது நாளைக்கு என்ன ஆகும் சொசைட்டி என்ன சொல்லும் பேரண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்க இப்போ இதில் தான் அவங்க வந்து மாட்டிக்கிறாங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபில் குள்ளார மோஸ்ட்டாக பிரச்சனையும் இருக்காது அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டால் ஈஸியாக சால்வ் ஆகும் அந்த பேசுகிறதுக்குள்ளார தே ஸ்டார்ட் கெட்டிங் ஒப்பீனியன் ஃப்ரம் அதர்ஸ் கெட்டிங் ஒப்பீனியன் இஸ் குட் பட் அது டிசிஷனாக வச்சுக்கக்கூடாது தே ஷுட் அவங்களா வந்து அந்த டிசிஷன் எடுக்க பார்க்கணும் ஸோ ரிலேஷன்ஷிப் கீழே இருக்க எங்களுக்கு எங்ககிட்ட வந்தால் உடனே நாங்கள் பார்ப்போம் என்னம்மா பிரச்சனை என்னப்பா பிரச்சனை அது அந்த பிரச்சனைகள் பார்க்க முடியே தெரியும் வித் தம் இட் இஸ் வில் பி வெரி மைனியர் பட் டேக்கிங் ஒப்பீனியன் ஃப்ரம் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா அவங்க வந்து அவங்களோட லைஃப்லேருந்து தான் சொல்லுவாங்க பேட்டர்ன் உங்களுக்கு தெரியாது இப்போ நாங்கள் இப்போ ஒரு க்ள ஒரு பர்சன் வந்தங்கன்னா சின்ன வயசுலேருந்து பேட்டர்ன் பார்ப்பேன் ஸோ சப்கான்ஷியஸில் கொண்டு போய் பேட்டர்ன் பார்ப்பேன் அண்ட் அவங்களோட இவெண்ட்ஸ் லைஃப்பில் நடந்த இவெண்ட்ஸ் சின்ன வயசுலேருந்து இது வரைக்கும் உள்ள இவெண்ட்ஸ் வில் பி டிட்டோ இப்போ உள்ளது ஸோ அந்த பேட்டர்ன் பார்த்து அவங்க அந்த ஃபெயிலியரை ஒத்துக்கணும் சின்ன வயசில் ஃபெயிலியர் தே கேன் டேக் வெரி ஈஸிலி பட் இந்த ஆஃப்டர் மேரேஜ் ஒரு சின்ன விஷயம் கூட அவங்களுக்கு ஃபெயிலியரா எடுத்துக்க முடியாது ஈகோ கம்ஸ் இன் டு பிளே ஸோ அங்கே தான் ப்ராப்ளம் நடக்குது சோ எல்லாரும் வந்து தே டோன்ட் வாண்ட் டு ஹர்ட் ஈச் அதம் அவங்க ஒப்பீனியன் போடுற விதத்தில் அந்த டோன்ல டிஃப்ரென்ஸ் வரும்போது தான் ப்ராப்ளம் வருது ஓகே ஸோ இப்போ ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி ஒருத்தங்க வராங்க அப்படின்னும் போது அந்த ப்ராப்ளம் தானாகவே சால்வ் ஆகக்கூடியது கூட சரியான முறையில் கம்யூனிகேட் பண்ணாததுனால ஒரு பெரிய பிரச்சனையாக கொண்டு போகிற சுச்சுவேஷன் சொல்கிறீங்க இப்போ ஒரு எக்ஸாம்பிள் இப்படி இந்த மாதிரி ஒரு இஷ்யூ திட்ஸ் வெரி சிம்பிள் இஷ்யூ ஆனால் அவங்க காம்ப்ளிகேட் பண்ணியிருக்காங்க சரியா ரெண்டு பேரும் பேசிக்காதனால ஒரு ப்ராப்ளம் இப்படின்னு ஒரு கப்பல் உங்ககிட்ட வராங்க அப்படின்னும் போது ஆஸ் அ ஹீலரா இதை எப்படி நீங்க அப்ரோச் பண்ணுவீங்க ஹேண்டில் பண்ணுவீங்க ஃபர்ஸ்ட்டு வந்து ஹஸ்பண்ட் வருவாங்க ஆர் ஒய்ஃப் வருவாங்க நான் அப்படிதான் எடுத்துப்பேன் ஸோ ஃபஸ்ட்டு அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம்னு பார்ப்பேன் பார்த்துட்டு இந்த பேட்டர்ன் வந்து சின்ன வயசில் இருக்கான்னு பார்ப்பேன் சின்ன வயசில் இல்லாட்டினா ஐ டெல் அவங்கள கவுன்சில் பண்ணி அனுப்பிவிடுவேன் அந்த ஒரு என்னோடய புக் ஒன்று எழுதியிருக்கேன் அந்த புக்கு கொடுத்துருவேன் இது படித்தாலே போதும் இல்லை இந்த பேட்டர்ன் ரிப்பீட்டடாக இருந்தால் இது சப்கான்ஷியஸில் இருக்குது டீப் மனசில் ஆள் மனதில் இருக்குது அது எடுக்காமல் இவங்களால் வெளில வர முடியாது இல்லாட்டினா திருப்பியும் ரெண்டு வருஷம் முடியும் திருப்பியும் இட் வில் அகெயின் அகெய்ன் இட் வில் ஹேப்பன் ஸோ ஹஸ்பண்ட் அவனுக்கு ஒரு மிஸ்ட்ரியாகவே இருக்கும் ஏன்னாப்பா நம்ம நல்லதானா இருக்கும் ஒய்ஃபை ஏன் பிடிச்சிக்க மாட்டா அது ஒரு மிஸ்ட்ரியாக இருக்கும் ஸோ அவங்களுக்கு வண்டி தான் கவுன்சிலிங் எடுத்துக்கிறேன் இல்லாட்டுனா இந்த புக்கு கொடுத்துருவேன் இது படித்தாலே போதும் அதே மாதிரி அப்புறம் ஹஸ்பண்ட் வருவாங்க ஹஸ்பண்ட்கிட்டையும் பார்ப்பேன் பேட்டர்ன் பார்ப்பேன் எப்படி இருக்குது அவரோட பேட்டன் சின்ன வயசு பேட்டர்ன் இருக்குது ஹியூமன் ஸ்கில்ஸ் எப்படி இருக்குது சிலவங்கள்லாம் வந்து ஒரே கம்ப்யூட்டர் ஒண்டி தான் பார்த்துருப்பாங்க ஹியூமன் ஸ்கில்ஸ் ஜாஸ்தியாக இருக்காது பேச மாட்டாங்க இன்வெர்ட்டாக இருப்பா இன்ட்ரவர்ட்டாக இருப்பாங்க ஸோ அங்கேயே வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபில் ப்ராப்ளம் வரும் ரெண்டு பேருக்கும் பேச டைம் இல்லை இப்போ ரெண்டு பேரும் ஒர்க் பண்ணுறாங்க இதுக்கு முன்னாடினா ஹஸ்பண்ட் ஒண்டியே ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாங்க ரெண்டு பேரும் ஒர்க் பண்ணுறதுனால டைம் கிடைக்கிறதில்ல ஸோ தேட் மேக் டைம் பண்ணிவிட்டு பேசுகிறதுக்குன்னு ஒரு டைம் எல்லாம் ஒதுக்கணும் அப்போ ப்ராப்ளம் இருக்காது உள்ளே அந்த சக்கரால ப்ராப்ளம் இருக்குது எமோஷனில் ப்ராப்ளம் இருக்குன்னா கண்டிப்பாக கவுன்சிலரால் தான் அது அவங்களால சால்வ் பண்ண முடியும் இண்டிவிஜுவலாக சால்வ் பண்ண ரொம்ப கஷ்டம் பண்ணுவாங்க ஒரு டென் ஃபிஃப்டீன் இயர்ஸ் ஆகும் அது சால்வ் ஆகுறதுக்கு இப்போ ஒரு கவுன்சிலர் ஹீலர் கிட்டே போனால் வித்தின் த்ரீ டு சிக்ஸ் மந்த் அவங்களுக்கு தே வில் பி பேக் டு நார்மல் அண்ட் அவங்களோட ப்ரொடக்டிவிட்டியும் ஜாஸ்தியாகிடும்

தே ஸ்டாண்ட் இன் தேர் அவங்களோட நிலைப்பாட்டிலே இருந்தனா பாசிபிலிட்டி எப்படி இருக்கு அந்த மாதிரி சுச்சுவேஷன் எப்படி ஹேண்டில் ஃபர்ஸ்ட் நம்ம நம்ம லைஃப் வந்து நம்மள்தான் ஸோ இப்போ எனக்கு என் மேரேஜ் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும்னா ஐ ஷுட் டேக் ஹண்ட்ரட் பர்சன்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி நான் ரெஸ்பான்சிபிலிட்டி இந்த மேரேஜை சக்ஸஸ்ஃபுல்லாக வேணும்னா இப்போ லட்சக்கணக்கு ஸ்பெண்ட் பண்ணுறாங்க மேரேஜுக்கு மேரேஜ் பண்ணி வராங்க அப்புறம் அது மெயின்டைன் பண்ணுறது என் கையில் தான் இருக்குது இப்போ இப்போ எக்ஸாம்பிள் ஹஸ்பண்ட் இப்போ நான் இருக்கேன் என் ஒய்ஃபுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்கலாம் அது வி கேன் நாட் சேவ் இப்போ நான் பார்த்தேன் நான் வந்து ஒரு சின்ன ஒரு சிட்டி டவுன்லேருந்து தான் வந்தேன் என் ஒய்ஃப் பார்த்தா ஷீ இஸ் ஃப்ரம் சென்னை ஸோ ப்ராட்டப்பே வித்தியாசமாக இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு கல்யாணம் பண்ண புதுசில் எஸ் அவங்க திங்கிங் வேறு மாதிரி இருக்கும் நம்ம திங்கிங் வேறு மாதிரி இருக்கும் அது முடிஞ்சு கொஞ்ச நாள் முடிஞ்சு தான் புரியும் எங்கேருந்து என்ன அது பாப்பப் ஆகுதுன்னு ஸோ எப்போ என்னால் அவங்கள புரிஞ்சுக்க முடியுமோ அப்போது இது சால்வ் பண்ணுறது ஈஸி ஸோ அது யார் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கிறாங்க தான் முக்கியம் எனக்கு சந்தோஷமாக வாழணுன்னா நான் தான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கணும் அவங்கள ஃபோர்ஸ் பண்ண முடியாது நான் சேஞ்ச் பண்ணுறது ஈஸி அவங்களே சேஞ்ச் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் ஸோ அந்த இது தான் நான் சொல்லி கொடுத்து அதை டீப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைப்போம்

நம்ம சேஞ்ச் ஆகுதுரான் ரொம்ப ஈஸி ஸோ நம்ம சேஞ்ச் ஆகும் அவங்களே பார்த்தா அவங்க சேஞ்ச் ஆவாங்க ஸோ பரவாயில்ல என் ஹஸ்பண்ட் எனக்கு வேண்டி இவ்வளோ விட்டு கொடுக்குறாரு ஐ வில் ஆல்சோ சீவ் வாட் இட் இட்ஸ் இந்த லைஃப்னு அப்போ புரியாமல் அவங்களுக்கு புரிஞ்சிடும் அதுக்கு இந்த புக்கு வந்து எனக்கு அது ஒரு ரொம்ப ஈஸியாக இருக்குது டூல் ஸோ அந்த புக்கு படித்தால் அதில் ஒரு ஒரு சாப்டர்லேயும் ஒரு ஒரு இது கொடுத்துருக்கேன் ஸோ இந்த புக்கில் பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் சாப்டர் த டேக்கிங் ஹண்ட்ரட் பர்சன்ட் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு ஸோ அந்த சாப்டர் அவங்க மு பண்ணி வரம்பழே அவங்களுக்கு தெரியும் அவங்க லைஃப்பில் எவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்காமல் இருக்கிறாங்க எப்படி பிளேம் கேம் அடுத்தவங்கள ப்ளேம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு ஸோ அந்த ப்ளேம் கேமை ஓவர் கம் பண்ணாலே நைன்டி பர்சன் ஆஃப் த சொல்யூஷன் தே கெட் இது சொல்றது ஒரு பாயிண்ட் வந்து ஒரு விஷயம் நம்ம தப்ப நாம எடுத்துக்காம அடுத்தவங்க மேற நம்ம படிப்பிடணும் அத சரி பண்ணாலே பிரச்சனை செய்யும் ஒரு பாயிண்ட் சோ இப்ப இந்த ப்ராப்ளம் எப்படி சரி பண்ண முடியும் இந்த ப்ராப்ளம் எப்படி சரி பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் அந்த ப்ராப்ளம் ஏன் ரைஸ் ஆயிடுச்சுன்னு பாக்கணும் அப்ப நம்மளால பண்ண முடியாத விஷயங்க அடுத்தவங்க சொன்ன உடனே டிகர்சஸ் இதுல தான் ப்ராப்ளம் அந்த டிகரிங் ஃபேக்டரி உங்களால் ஹேண்டில் பண்ண முடியல ஸோ நம்ம அதுக்கு வந்து டைம் ஸ்பென்ட் பண்ணணும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ குக்கிங் பண்ணுறாங்க இப்போ ஒய்ஃப் குக் பண்ணிட்டாங்க அவங்களுக்கு எக்ஸாம்பிள் அவங்களுக்கு ஒரு ஹெல்ப் தேவைப்படுது இப்போ இவன் இவருக்கு அதை பற்றி நாலேஜே கிடையாது பட் ஒய்ஃப் எதிர்பார்க்குறாங்க நீங்களும் என் கூட குக் பண்ணணும் ஒன்றும் வந்து அவர் அதை பற்றி தெரிஞ்சுருக்கணும் இல்லாட்டினா ஒரு குக்கை வீட்டில் வைக்கணும் ரெண்டு தான் ஆப்ஷன் இப்போ எங்கள் வீட்டில் பார்த்தா எங்கள் என் ஒய்ஃபை வந்து குக்கிங் பண்ண மாட்டாங்க அதனால் நான் என்ன பண்ணிட்டேன் டே ஒன்னே ஒரு குக்கை வச்சாச்சு வீட்டில் ஸோ இப்போ என்னால் நான் போய் ஹெல்ப் இருக்க முடியாது ஸோ இப்போ ரெண்டு பேருக்கும் பிரச்சனை இல்லை ஸோ அவங்க வந்து காலையில் வந்து எல்லாமே குக் பண்ணிட்டு போயிடுவாங்க இது ஒரு ஆப்ஷன் செகண்ட் ஆப்ஷன் தே ஷுட் டூ ரெண்டு பேரும் வந்து சாப்பிட்ணும் இல்லாட்டினா டெய்லி வெளில சாப்பிட்ருக்க முடியாது ரெண்டு பேருக்கும் சாப்பிட்ருந்தோன்னா ஸோ சி தட் ஹவு மச் ஹெல்ப் ஷீ நீட்ஸ் ஃப்ரம் ஹிம் அது ஒரு ஆப்ஷன் கூட தேர்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா சிலவங்க வந்து இப்போ பேரண்ட்ஸ் இருப்பாங்க வீட்டில் இப்போ என் தங்கச்சி எல்லாம் பண்ணப்போ கல்யாணம் பண்ணப்போ அவங்களுக்கு ஒன்றும் அவ்வளோ குக்கிங் எல்லாம் ஒன்றும் தெரியாது வீட்டில் அவங்க அப்படியே வளர்ந்து காலேஜ் பின்னா மாமியார் வீட்டில் போனோம் அவங்க பாட்டி இருந்தாங்க அந்த பாட்டி வந்து எல்லாமே அந்த என் தங்கச்சிக்கு சொல்லி கொடுத்து இன்றைக்கி ஷீ கேன் ஒரு பத்து பேர் வீட்டில் வந்தால் கூட ஷீ கேன் டூ இட் அது அவங்க இன்ட்ரெஸ்ட் ஸோ ஈச் ஒன் இன்ட்ரெஸ்ட்டும் அதில் ஒரு இது வரும் Uh, they will be forced to do otherwise if எடுத்து want அது ஃபோர்சிங் இல்ல it's not forcing they love to do it அது மாதிரி மாத்திக்கலாம் பேசணும் அடுத்தவங்க மேல பழி போடுறத நம்ம வந்து எப்படி தவிர்க்கணும் இப்படியும் ஒரு குவாலிட்டி எனக்கு இருக்கு நான் ஏதாவது வந்து நான் இன்னொருத்தர் பேர்ல நீங்க தான் தப்புன்னு நான் பழி போடுறேன் இது ப்ராப்ளம் இன் மீ ஒரு ஹீலர்ட்ட போகும்போது இந்த ப்ராப்ளம் என்கிட்ட இருந்து எப்படி மாத்தி கொடுக்கணும் ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் இந்த ப்ளேம் கேம் வர்றதே வந்து அவங்களுக்கு கிராட்டிடியூட் இல்ல

ஒரு பத்து விஷயம் ஆச்சும் அந்த ஹஸ்பண்டை பற்றியோ ஒய்ஃப் கிட்ட ஹஸ்பண்டை பற்றியும் எழுத வைக்கும் ஸோ ஓவர பீரியட் ஆஃப் டைம் அது அவங்களுக்கு வந்து அதை லவ்வாக மாறிவிடும் ஸோ அவங்க என்னெல்லாம் சேலஞ்சாக நடந்துட்டு இருந்தாங்களோ அது அப்படியே ரிவர்ஸ் ஆகிடும் ஏன்னா அந்த எனர்ஜி பாடியில் நம்ம சொல்கிறது அந்த வேர்ட்ஸுக்கு அவ்வளோ பவர் இருக்குது நம்ம எழுத 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 எழுதணும் அது வாயில் சொல்லிட்டு தான் நம்மளுக்கு தெரியாது ஸோ எழுதம்போ அது வந்து பவராக இருக்கும் ஸோ இது ஒரு டெக்னிக் அவங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன் பின்ன செகண்ட் டெக்னிக் எங்கன்னா இந்த பிளேம் கேம் வரதே வந்து அந்த ஃபெயிலியர் அந்த அவங்களுக்கு பண்ண தெரியலேன்னு உள்ள இது எடுத்த எடுக்க கோவம்னால வரும் அதனால ஸோ அதுக்கு ஒரு சிம்பிள் டெக்னிக் என்ன பண்ணுவேன்னா ஒரு இருட்டு ரூம்ல போக சொல்லிவிடுவேன் போயிட்டு கண்ணு மூடிட்டு ஒரு பில்லோ வச்சுட்டு ஒரு குச்சி வச்சு அடிக்க சொல்லுவேன் ஸோ அது அவங்க ஃபர்ஸ்ட் அடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் பின்ன அது கொஞ்சம் அடிக்க ஆச்சுன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக அடிப்பாங்க அதுவும் ஒரு எமோஷன் ஷிஃப்ட்டு தான் பாடியும் மாறும் எமோஷனும் மாறும் பின்னா அவங்க வந்து திருப்பி அவங்க ஹஸ்பண்டை பார்த்தா தே வில் நாட் அவங்களுக்கு திட்டணும்னு தோணாது நம்மளே எடுத்து பண்ணிக்கலாம் எதுக்கு அவரை போய் டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருக்கணும் அதேமாதிரி பசங்களும் ஹஸ்பண்ட் ஆல்சோ வில் ஹாவ் த சேம் திங் ஸோ அவங்க அது முடிஞ்சு இது மாதிரி பண்ணிவிடுவாங்க ஓகே ஸோ இதோ நான் சக்ஸஸ்ஃபுல் மேரேஜ்க்கு வந்து ஒரு புத்தகம் மூலமாக நிறைய விஷயங்கள் நீங்கள் சொன்னீங்கன்னும் போது அதில் முதல்ல சொன்னது இந்த ப்ளீம்னு இன்னும் என்ன மாதிரி இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் இருக்குது சக்ஸஸ்ஃபுல் மேரேஜ்க்கு ஸோ ஃபஸ்ட்டு வந்து டேக்கிங் ஹண்ட்ரட் பர்சன்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி செகண்ட் வந்து கிராட்டிடியூட் ஹேபிட் பின்ன வந்து டூயிங் ஒர்க் ரெண்டு பேரும் சேர்ந்து வேலை பார்க்குறது ஸோ இதே மாதிரி இது அது ஒரு ஒரு ஸ்டெப்பாக அவங்க ஒன்று ஒன்றா வரணும் ஸோ இது இப்போ இந்த விஷயத்தில் வந்து நிறைய பேருக்கு இந்த டென் பாயிண்ட்ஸு வர்றது ரொம்ப கஷ்டம் ஸோ ஒன்று ஒன்றா போக சொல்லணும் வந்து இன்டர்நெட்லேயும் நிறையா இன்ஃபர்மேஷன்ஸ் அவங்களுக்கு வருது ஸோ ஒரு ஒரு இது சிலவங்களுக்கு சில பாயிண்ட்ஸு ரொம்ப எடுத்து அந்த வந்து அந்த ஒரு பாயிண்ட் பண்ணாலே அவங்க லைஃப் வந்து மாறிடும் ஸோ அதனால் இப்போ இன்ஃபர்மேஷன் தான் இப்போ நம்ம ஆக்ஷன் தான் டேக்கிங் ஆக்ஷன் வந்து இன்னொரு ஸ்டெப்பு ஸோ டேக்கிங் ஆக்ஷனில் வந்து அவங்க பார்க்கணும் என்ன அவங்களுக்கு வேணும் எடுத்து பண்ணணும் ஏன்னாப்போ எனக்கு ஒரு விஷயமாக இருக்கும் உங்களுக்கு ஒரு இதாக இருக்கும் ஸோ வீக்கேன்னா அவங்க அப்படி பண்ணாங்க மாறிட்டாங்க நான் அப்படி பண்ணால் மாறுவேன்னா அது வந்து தப்பான ஒரு விஷயம் நம்மளுக்கு என்ன வேணுமோ அதை எடுத்து பண்ணால் மாறிக்கும் ஓகே ஆரம்பே நீங்கள் சொல்லியிருக்கீங்க எல்லா ரிலேஷன்ஷிப்லேயுமே பெட்டராக இருக்கணும் நல்லா இருக்கணும் அப்படின்னா ஃபியர் ஃபேக்டர் ஒன்று சொன்னீங்க ஈகோ சொல்லியிருக்கீங்க இந்த ஃபியர் அப்படிங்கிறது வந்து எல்லா இடத்து மேலேயும் இருக்கு சொசைட்டி மேலே இருக்குது பேரண்ட்ஸ் மேலே இருக்குது நம்ம கூட யார் ஒர்க் பண்ணுற இடம் இப்படி எல்லா இடத்துலையும் அந்த ஃபியர் ஃபேக்டர் இருக்குது பட் அதை தாண்டி ஈகோ ஒருத்தருக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னும் போது அதை எப்படி சக்ஸஸ்ஃபுல் மேரேஜாக கன்வெர்ட் பண்ணுறது ஃபியரும் ஈகும் வந்து அந்த ஒரு ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியண்ட் லவ்னு ஒன்று இருக்குது ஸோ நம்ம வந்து நம்மளை லவ் பண்ணுறதில்ல அதுதான் சத்தியம் ஸோ அதை நம்ம நம்மளை நம்ம நேசிக்க தெரிஞ்சால் அடுத்தவங்களை நேசிக்கிறது ஈஸி ஸோ இந்த ஃபியர் ஃபேக்டர் வர்றதே வந்து நம்மளால் நேசிக்க தெரியல அதுதான் உண்மையான விஷயம் பின்னா ஈகோ ஏன் வருதுன்னா அந்த ஃபியரை வந்து ஓவர் கம் பண்ணும் இப்போ நீங்கள் வந்து நான் இது பண்ணுறது தப்புன்னு சொன்னால் என் மைண்ட் எடுத்து எடுத்துக்காது அவ்வளோ ஈஸியாக ஸோ அதில் நான் வந்து உங்களை கவுண்டராக பேசுவேன் இது வந்து இப்போ ஏன்னா இப்போ நான் கவுண்டராக அவங்கக்கிட்ட பேசுனா உங்களுக்கு பிடிக்காது மாதிரி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபில் ரொம்ப நார்மல் பீப்புளோட அந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து ரொம்ப ஹை இது அவங்க அம்மா சொல்லியிருந்தாலும் அவங்க அப்பா சொல்லியிருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸு சொல்லியிருந்தாலோ அவர் பாஸ் சொன்னாலும் அவ்வளோ ஈஸியாக அது ஹர்ட் ஆகாது பட் ஸ்பவுஸ் சொல்லமா ரொம்ப ஈஸியாக ஆகும் அது ஹஸ்பண்டாக இருந்தாலும் சரி ஒய்ஃபாக இருந்தாலும் சரி இதுக்கு ஒரு சின்ன இது வந்து நம்மளை நம்ம நேசிக்க தெரியணும் ஃபஸ்ட்டு அப்புறம் வந்து நம்மளை நேசிக்க கம்ப்ளீட் ஆகுனா தான் அடுத்தவங்கள நேசிக்க முடியும் ஸோ இந்த ஒரு ஃபேக்ட் அந்த லவ்வுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் செகண்ட் ஃபேக்டர் எப்படி இந்த ஃபியரை எடுக்கிறதுனா கான்ஃபிடென்ஸ் இருக்கணும் இப்போ ஒரு வேலையில் இப்போ என் ஹஸ்பண்ட் என் கூட இருப்பாருன்னு அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கணும் இந்த டவுட் வரக்கூடாது சின்ன சின்ன விஷயத்துக்கு டவுட்டு வந்தால் ப்ராப்ளம் வரும் ஸோ அது பவர்னும் இப்போ லவ் அண்ட் பவர் இருந்தாலே ம ரிலேஷன்ஷிப் இஸ் வெரி ஈஸி பவர் எப்படி ஏன் பவர் நம்மக்கிட்ட இல்லைன்னா நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்காதனால இந்த பவர் வந்து உங்கள் கையில் அது ஸ்பௌஸ் கிட்டே கொடுத்துட்றாங்க ஸோ ஸ்பௌஸ் சின்னதாக என்னன்னு சொன்னால் கூட என்னால் ஏற்றுக்க முடியல வேணாய் சே இப்போ என்ன நான் ஒரு வேலை பண்ணுறேன்னா நான் வந்து ரொம்ப கிளியராக இருப்பேன் எனக்கு தெரியும் இது ஹேண்டில் பண்ணுறதுக்கு இப்போ அவங்க சொல்கிறதுனால இது மாறப்போகிறது இல்லை ஸோ அவங்கக்கிட்ட எடுத்து சொல்லுங்கள் இது இது மாதிரி பண்ண போகிறேன் இதில் என்னாச்சும் ப்ராப்ளம் இருக்கா மோஸ்ட்டாக அந்த அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து சொல்லாமல் இருக்கிறதுனால தான் இப்போ ரெண்டு பேரும் மிஸ்ட்ரியாகவே இருக்கேன் என்ன நாளைக்கு என்ன நடக்கும்னு ரெண்டு பேருக்கும் தெரில அப்போ தான் இது வந்து ஈகோவும் ஃபியரும் வந்து ரொம்ப டீப்பாக போகும் பின்ன ஃபியர் ஏன் இது டீப்பாக இருக்குதுன்னா சின்ன வயசுலேருந்தே இது டெவலப் ஆகிருக்கு நம்ம பேரண்ட்ஸு வந்து அவங்க வந்து எல்லாத்தையும் சால்வ் பண்ண பண்ண பண்ணால் பார்த்துட்டு இருக்காங்க ஸோ அந்த சப்போர்ட் கிடச்சிட்டே இருந்திருக்கு கல்யாணம் வரைக்கும் கல்யாணம் முடிஞ்சு ஸ்பௌஸும் வந்து அதில் சப்போர்ட் பண்ணுறது ரொம்ப எல்லா ஸ்பவுஸும் பண்ண மாட்டாங்க ஸோ அங்கே தான் இந்த ப்ராப்ளமே வருது என்னடா அம்மா அப்பா கூட இருந்தப்போ எனக்கு அந்த சப்போர்ட் கிடைச்சிது இங்கே வந்தப்போ சப்போர்ட் கிடைக்கல அதே மாதிரி அவருக்கும் அவர் இவங்களுக்கும் வேலையில் ப்ரெஷர் இருக்கனால அவங்க இந்த இது அவ்வளோ சின்ன விஷயம்னு அவங்க அது வந்து டீப்பாக போடுறதில்ல பட் சின்ன வயசுலேருந்து பார்த்தா ஒரு குழந்தை கீழே விழுந்த உடனே அம்மா எடுத்து அதை எல்லாம் ஊன் கொண்டு போகிறது டாக்டர்கிட்ட கொண்டு போகிறது அப்போ ஈ ஈஆர் ஷீவாஸ் அந்த இதுலேயே இருந்துட்டாங்க அந்த அன்பிலே இருந்துட்டாங்க அண்டு ஒரு ஆள் பேக்கப்புக்கு எப்பவும் இருந்தது ஸோ அதனால இந்த ஃபியர் ஃபேக்ட்ரு சின்ன வயசுலேயே இருந்திருக்கு பட் அவங்களுக்கு அந்த சொல்யூஷன் கிடைச்சனால அவங்க அது ஃபியராக பார்க்கல இப்போ இப்போ அதே ஃபேக்ட்ரு தான் வருது பட் சொல்யூஷன் கிடைக்க மாட்டேங்குது அவங்களா எடுத்துக்க வேண்டிய இருக்கு அப்படிதான் இந்த ஃபீகர் ஃபியரும் ஈகோவும் வந்து பெருசாக வந்து இருக்குது ஓகே ஸோ இப்போ இருக்கிற லைஃப் ஸ்டைல பார்த்தீங்கன்னா நிறைய பிரேக்கப்ஸ் நம்ம பார்க்குறோம் ஒரு ரெண்டு மூணு வருஷத்துல மேரேஜ் பிரேக்கப் கண்டிஷன்ஸ் ஜாஸ்தியாக இருக்கிறத பார்க்குறோம் ஆஸ் ஹ ஹீலராக இந்த மாதிரியான ஒரு சினாரியோ இதை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணுறது இதில் மாறணுங்கிறது எவ்வளோ தூரம் அவசியம் சொல்வீங்க ஆக்சுவலாக இது அந்த காலத்திலே இருந்திருக்கு பட் இவ்வளோ தூரத்துக்கு வெளியில் வரல ஸோ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தனியாக இருப்பாங்க பின்ன கொஞ்ச நாள் முடிஞ்சு சேர்ந்துப்பாங்க வெளியில் அவ்வளோ சீக்கிரமாக தெரியல இப்போ என்னென்னா ரெண்டு பேரும் வேலை பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ மோஸ்ட்டாக அதனால தான் இப்போ வேலை பண்ணிட்டு இருக்கோம் ஆப்பர்ச்சுனிட்டி ஆஃப் சீயிங் நியூ பீப்புள் இஸ் வெரி வெரி ஹை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அவங்க பார்க்குறாங்க இந்த மேரேஜில் நான் மிஸ் பண்ணது இவர் கூட இருக்குமா கிடைக்குமான்னு ஒரு கேள்வி ஸோ அதுக்கு ஜம்ப் பண்ணுறது முன்னாடி அவங்க ஒரு ஹீலரையோ ஒரு கவுன்சிலரையோ கண்டிப்பாக போய் பார்க்கணும் இல்லாட்டினா திருப்பியும் இதே பேட்டர்ன் அங்கே ரிப்பீட்டாகும் ஸோ இந்த காலத்தில் ஏன் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்குதுன்னா அந்த மேரேஜும் ஒரு டூ த்ரீ இயர்ஸ் தான் இருக்கும் திருப்பியும் ஏன்னா இவங்க இது சால்வ் பண்ணாமல் அடுத்ததுக்கு போகிறாங்க எனி திங் ஷுட் பி சால்வ் பண்ணிட்டு அடுத்ததுக்கு போகணும் ஸோ அதனால் திருப்பி திருப்பி இது மிஸ்டேக் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் மேரேஜ் செகண்ட் இப்போ தேர்ட் எல்லாம் இப்போ சென்னையிலலாம் நடக்குது ரொம்ப நடக்குது பட் அது தப்புன்னு சொல்ல முடியாது சாய்ஸு ஒருத்தங்களோட சாய்ஸு மேரேஜுங்கிறதே ஒரு சாய்ஸ் தான் சிலவங்களுக்கு பண்ணோன்ட்டுருக்கு சிலவங்க பண்ண வேணான்றதுக்கு ஸோ இது வந்து அவங்க வந்து டீலிங் எப்படி பண்ணுறாங்கன்னு வச்சு தான் இருக்கும் கண்டிப்பா சார் ஒரு வளமான உறவு முறைவுக்கான ஆலோசகர் அப்படின்னு சொல்லும்போது அஹ் இன்னைக்கு ஒரு இருபது இருபத்தஞ்சு நிமிஷத்துல இன்னைக்கு இருக்கிற இந்த எல்லா விஷயத்தையும் நம்ம பேசி அஹ் முடிச்சிட முடியாது உறவுகள் சிக்கல் அப்படின்னு வரும்போது கணவன் மனைவி உறவு எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது அதில் ஒரு பிரச்சனைன்னு வரும்போது அதில் நம்மளோட கண்ணோட்டம் எப்படி மாறணும் அது சரி பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணம் பொறுப்பு எப்படி ரெண்டு பேருமே எடுத்துக்க வேண்டிய அவசியத்தில் இருக்கும் அப்படி எடுத்தால் மட்டும்தான் இதில் சேஞ்ச் கிடைக்கும் இல்லை இந்த மாதிரியான பிரச்சனைகள்லேருந்து மீண்டு போகணும் வேறு வேறு வேறுன்னு போகிற ஒரு இடத்துலையும் இதை சரி பண்ணாமல் போகிறதுனால எவ்வளோ பிரச்சனைகள் வந்துட்ருக்கு அதுக்கு ஓரளவுக்கு சின்ன சின்ன விஷயங்களை நம்ம மாற்ற வேண்டிய அவசியத்துல ஏன் இருக்கும் இருக்கோம் உங்களோட அனுபவங்கள் சார்ந்த நிறைய விஷயங்களை எங்களோட நீங்க பகிர்ந்ததுக்கு நன்றி நாள்தோறும் பல புதிய தகவல்களை நம்முடன் பகிர்ந்து கொள்ளும் பேராசிரியர் சுபவீர பாண்டியன் அவர்கள் இன்று என்ன தகவலை நம் முன் வைக்கப் போகிறார் என்பதை பார்க்கலாம் நம் வீடியோ வாணிகிச்சு அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றே சொல் நன்றே சொல் இன்னொரு உலக போர் வந்துவிடுமோ என்கிற அச்சம் இன்றைக்கு நம் எல்லோரையும் சூழ்ந்திருக்கிறது இரண்டு உலகப் போர்களை தாங்கிய இந்த உலகம் மூன்றாவது உலகப்போரை தாங்குவதற்கு வாய்ப்பு இல்லை ஒருவேளை மூன்றாவது உலகப்போர் வந்துவிடுமானால் பிறகு நான்காவது போர் என்பது வில் வேல் வாழ் கத்தி கொண்டுதான் நடக்கும் என்று ஒருவன் எழுதியிருந்தான் வேறொரு காரணமும் இல்லை மூன்றாவது உலகப்போரோடு ஒரு புல் பூண்டு செடிகூட இல்லாமல் இந்த உலகம் அழிந்து போய்விடும் அதற்கு பிறகு மறுபடியும் காட்டுவாசியாக மனிதன் தோன்றி மறுபடியும் வில்லை வேலை கண்டுபிடித்து மீண்டும் முதலிலிருந்து வர வேண்டும் என்பதற்காக அந்த வரி அப்படி சொல்லப்பட்டது இப்போது தென்கொரியாவுக்கும் வட கொரியாவுக்கும் இடையில் மூடப்போகிற போர் வெறும் இரண்டு நாடுகளுக்கு இடைப்பட்ட போர் இல்லை இரண்டு நாடுகளுக்கு பின்னாலும் பல்வேறு வல்லரசுகள் பின்னால் இருக்கிற காரணத்தால் உலக போராக மாறிவிடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது தென்கொரியாவை முழுக்க முழுக்க அமெரிக்கா ஆதரிக்கிறது வட கொரியாவை சோவியத்தும் சீனாவும் ஆதரிக்கின்றன எனவே இந்த போர் கொரியாவில் தொடங்கலாம் கொரியாவில் முடியாது கொரியாவில் தொடங்கப்படுகிற போர் கூட கொரியர்களுக்கு இடையிலான போர் இல்லை இது அமெரிக்கர்களுக்கும் சோவியத்துகளுக்கும் அமெரிக்கர்களுக்கும் சீனர்களுக்கும் நடக்கப் போகிற போர் என்றால் பிறகு ஐரோப்பிய நாடுகள் சில இந்த பக்கம் சேரும் சில நாடுகள் அந்த பக்கத்தில் போகும் ஜப்பான் எந்த பக்கம் வரும் என்று தெரியாது எனவே இப்படி நாடுகள் இரண்டு அணிகளாக பிரிந்து நின்று போரை தொடங்குவார்கள் என்று சொன்னால் மூன்றாவது உலகப் போரை மறுபடியும் சந்திப்பது என்பதை தவிர வேறு வழி இல்லை கொரிய நாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாம் ஆண்டு வரையில் ஒரே நாடாகத்தான் இருந்தது அந்த நாட்டை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தில் ஜப்பான் கைப்பற்றி கொண்டது முப்பத்தி ஐந்து ஆண்டுகள் ஜப்பானினுடைய காலனி நாடாகத்தான் கொரியா இருந்தது கொரியா என்பது நம்முடைய கிழக்காசிய நாடுகளில் ஒன்று இன்றைக்கும் தொழில்துறையில் அறிவியலில் மிக வேகமாக முன்னேறி இருக்கிற நாடு என்று சொல்ல வேண்டும் நாம் பயன்படுத்துகிற பல பொருள்கள் கொரிய நாட்டிலிருந்து வந்திருக்கிற பொருள்கள் தான் நம்முடைய மின் அணு சார்ந்த பொருள்கள் எல்லாம் தொலைக்காட்சியிலே இருந்து கணிப்பொறியிலே இருந்து பலவும் அந்த கொரியர்களின் மூடையிலே இருந்துதான் உற்பத்தியாகி இன்றைக்கு உலகம் முழுவதும் ஒரு பெரிய சந்தையை கையிலே பிடித்திருக்கிறார்கள் அவர்கள் ஆனால் அவர்களினுடைய அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சி அனைத்தும் ஒரு போரில் அழிந்து போய்விடப் போகிறதோ அவர்களின் போரினால் உலகமும் அழிந்து போய் போகிறதோ என்கிற கவலை நமக்கு வந்திருக்கிறது ஜப்பானினுடைய காலனி நாடாக முப்பத்தி ஐந்து ஆண்டுகளாக இருந்த கொரியா இரண்டாவது உலக போரின் போது ஜப்பானிடமிருந்து விடுபட்டது இரண்டாவது உலகப்போர் போர் முடிகிற தருணத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஜெர்மன் இத்தாலி ஜப்பான் மூன்று நாடுகளும் ஒரு அணியில் இருந்தன அந்த நாடுகள் மூன்றுமே தோல்வியை தழுவின எனவே ஜப்பான் தன் நாட்டை காப்பாற்றிக் கொள்வதே பெரியது என்று கருதும் போது மற்ற காலணி நாடுகளையெல்லாம் காப்பாற்ற முடியாது கைவிட்டு விட்டு போயிற்று ஆனால் ஜப்பானிடமிருந்து விடுபட்ட அந்த கொரிய நாடு தனி சுதந்திர நாடாக ஆயிற்றா என்றால் இல்லை அது அமெரிக்காவாலும் சோவியத்தாலும் பங்கு போட்டு பிரித்து எடுத்து கொள்ளப்பட்டது வட கொரியா சோவியத்தினுடைய கட்டுப்பாட்டிலும் தென்கொரியா அமெரிக்காவினுடைய கட்டுப்பாட்டிலுமாக இருந்தது இது நாற்பத்தி ஐந்திலிருந்து நாற்பத்தி எட்டு வரையில் அந்த மூன்று ஆண்டுகளில் மறுபடியும் அந்த கொரியர்கள் எல்லோரையும் ஒன்றாக சேர்த்து ஒரு கொரியா என்கிற நாட்டை உருவாக்குகிற முயற்சிகள் நடந்து தோல்வியடைந்தன அதற்கு பின்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் அதிகாரப்பூர்வமாக தென்கொரியா ஒரு நாடு வடகொரியா ஒரு நாடு என்று அறிவிக்கப்பட்டது இன்று வரையிலே அவை இரண்டும் இரண்டு நாடுகளாகத்தான் இருக்கின்றன தென்கொரியாவுக்கு பின்னால் முழுக்க முழுக்க அமெரிக்காவினுடைய வலிமை மட்டுமல்ல மூளையும் இருக்கிறது வடகொரியாவுக்கு பின்னால் சோவியத்தினுடைய சீன நாட்டினுடைய கம்யூனிச சித்தாந்தங்களும் கூட இருக்கிறது வட வடகொரியா என்பது இன்றைக்கும் நார்த் டெமோக்ராட்டிக் பீப்புள்ஸ் கொரியன் என்றுதான் அதற்கு பெயர் அது ஒரு சோசியலிசத்தை அடிப்படையாக கொண்ட நாடாக இருக்கிறது இன்றைக்கு திடீரென்று என்ன பிரச்சனை இன்றைக்கல்ல ஏற்கனவே ஒரு கொரிய யுத்தம் உலகத்தில் நடந்திருக்கிறது நீங்கள் வரலாற்றில் படித்திருக்கலாம் நாம் படித்திருக்கிறோம் கொரியன் வார் இரண்டு கொரிய நாடுகளுக்கும் தென்கொரியாவுக்கும் வட கொரியாவுக்கும் இடையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜூன் இருபத்தி ஐந்து தொடங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்று ஜூன் இருபத்தி ஏழு வரையில் சரியாக மூன்று ஆண்டுகள் நடைபெற்ற அந்த கடுமையான யுத்தம் பெரிய தாக்கத்தை பெரிய அழிவை அந்த மண்ணில் ஏற்படுத்தியது அன்றைக்கும் கூட அது கொரியர்களுக்கான யுத்தம் கொரியன் வார் என்று அழைக்கப்பட்டதே தவிர இரண்டு கொரியாவுக்கு பின்னாலும் இரண்டு வல்லரசுகள் நின்று மோதி கொண்டார்கள் என்பதுதான் உண்மை அவர்களின் வலிமையை இன்னொரு மண்ணில் சோதித்துப் பார்த்தார்கள் எனவே அந்த மூன்று ஆண்டுகள் நடந்த போர் மிக கடுமையாக நடந்த போர் அதிலே இறுதிக்கட்டத்தில் என்னாயிற்று என்றால் தென்கொரியாவுக்கு ஆதரவாக இருக்கிற அமெரிக்காவுக்கு ஆதரவாக ஐக்கிய நாடுகள் படையும் வந்து சேர்ந்தது இந்த பக்கத்திலே சோவியத்தும் சீனமும் அந்த பக்கத்திலே அமெரிக்காவும் ஐக்கிய நாடுகள் படையும் முன்வரிசையில் தென்கொரிய வீரர்கள் அந்த பக்கம் முன்வரிசையில் வடகொரிய வீரர்கள் என்று அந்த போர் மூன்று ஆண்டுகள் நடந்து இறுதியாக ஐக்கிய நாடுகளினுடைய தலையீடு காரணமாக ஒரு ஒரு தள்ளி வைக்கிற நிலைக்கு வந்தது முற்று பெறுகிற நிலை இல்லை இப்போதைக்கு போரை நிறுத்திவிடலாம் இரண்டு இடங்களுக்கும் இடையில் இருக்கிற பகுதியை டீ சோன் என்று அறிவித்தார்கள் அதாவது இராணுவம் அற்ற பகுதி அந்த இடத்தில் தென்கொரிய இராணுவமும் இருக்கக்கூடாது வட கொரிய இராணுவமும் இருக்கக்கூடாது அதை பிரிக்கிற அந்த கோட்டிலிருந்து இத்தனை மைல் தூரம் இவர்கள் தள்ளி போய்விட வேண்டும் அத்தனை மைல் தூரம் அவர்கள் தள்ளி போய்விட வேண்டும் இரண்டுக்கும் இடைப்பட்ட பகுதி இராணுவ மற்ற பகுதியாக ஐக்கிய நாடுகளினுடைய கண்காணிப்பில் இருக்கும் அவ்வளவுதானே தவிர அந்த போர் நிறுத்த ஒப்பந்தம் என்று ஒன்று நிறைவேற்றப்படவும் இல்லை அதில் இரண்டு நாடுகளும் கையெழுத்திடவும் இல்லை எனவே இப்போதும் சொன்னால் அந்த நாடுகளுக்குள் அந்த போர் நிறுத்தப்பட்டு விட்டது என்று அதிகாரப்பூர்வமாக சொல்ல முடியாது போர் நின்றிருக்கிறது மீண்டும் தொடங்குவதற்கான எல்லா சூழல்களும் சூழ்ந்திருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது இப்போது என்ன சிக்கல் வேறு ஒன்றும் இல்லை வடகொரியா அணு ஆயுத சோதனை செய்வதை நாங்கள் எதிர்க்கிறோம் என்று அமெரிக்கா தொடங்குகிறது எங்களை எதிர்த்தால் ஏவுகணையின் மூலம் உங்களினுடைய சில தீவுகளையே நாங்கள் இங்கிருந்து அழித்து விடுவோம் என்று வடகொரியா அமெரிக்காவை மிரட்டுகிறது அமெரிக்காவை மிரட்டினால் அதற்கு பிறகு அந்த நாடு பார்த்து கொண்டிருக்குமா ஆகையினாலே அமெரிக்கா இன்றைக்கு முழுமையாக என்ன நிலை இப்போது இருக்கிறது என்றால் சோவியத் சீன விமானங்கள் இந்த பகுதியில் இராணுவ பயிற்சியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அமெரிக்கா அந்த பகுதியில் தென்கொரியாவினுடைய மலைப்பகுதியில் தென்கொரிய இராணுவ வீரர்களுக்கு பயிற்சி அளித்து கொண்டிருக்கிறது எனவே கிட்டத்தட்ட ஒரு போர் சூழலை விட்டதோ உலகம் என்கிற அச்சம் வருகிறது அது கொரிய நாடு மட்டுமல்ல உலகம் போர் சூழலை நெருங்கி கொண்டிருக்கிறதோ என்கிற ஐயம் வருகிறது இது உலகத்தில் இருக்கிற எந்த நாட்டிற்கும் நல்லதில்லை இரண்டு பெரிய நாடுகள் அல்லது மூன்று நான்கு பெரிய நாடுகள் தங்களினுடைய வலிமையை சோதித்து கொள்வதற்காக இத்தனை அறிவியல் தொழில்நுட்பத்தில் வளர்ந்து முன்னேறி இருக்கிற உலகத்தை அடிப்பது நியாயமில்லை அடிப்பதற்கு அவர்களுக்கு உரிமையும் இல்லை எனவே இதனை பேச்சுவார்த்தைகளின் மூலம்தான் சமாதானத்தை கொண்டு வர வேண்டுமே தவிர கொரியாவில் ஒரு போர் தொடங்குவது என்பதை உலக நாடுகள் உலக மக்கள் அனைவரும் எதிர்த்தாக வேண்டும் போர் என்பதையே இனி எதிர்த்தாக வேண்டும் போர் என்பது காட்டு மிராண்டிகளின் காலத்தில் இருந்த ஒன்று இதுவும் இதற்கு பிறகும் இனியும் பேசி எதையும் தீர்த்து கொள்ள முடியாது என்று சொன்னால் மனிதர்களின் அறிவு வளர்ச்சி அறிவியல் வளர்ச்சியால் எந்த பயனும் இல்லை ஆகையினாலே தென்கொரியா வடகொரியாவுக்கு இடையிலே மூடப்போவது போல இருக்கிற போர் அவர்களுக்கு பின்புலத்தில் இருக்கிற வல்லரசுகளால் தூண்டிவிடப்படுகிற போர் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் ஐக்கிய நாடுகளினுடைய முதல் கடமை அதுவாகத்தான் இருக்க வேண்டும் மனிதர்களாகிய நாம் ஒவ்வொருவரும் திட்டங்களை அறிந்திருப்பதும் மிகவும் அவசியமாகின்றது எனவே இன்றைய சட்டம் பகுதியில் எந்த சட்டத்திட்டங்களை பற்றி நம்முடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறார் என்பதை பார்க்கலாம் நம் வீடியிலே வானிகழ்ச்சி அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஆலோசனை நேரம் வணக்கம் இன்றைய ஆலோசனை நேரத்தில் நாம பார்க்க போகிறது ஒரு முக்கியமான உச்சநீதிமன்ற தீர்ப்பு இன்றைக்கு வந்து நிறைய பேர் இஸ்லாமிய பெண்கள் அனைவரும் வெற்றியை கழிப்போடு கொண்டாடுகிற காட்சியே நாம் எல்லா ஊடகங்களிலும் பார்த்தோம் குறிப்பாக இதற்காக போராடிய பல பெண்கள் முன்னின்று வாழ்த்துக்களை பெற்றதையும் நாம் பார்த்தோம் அப்படிப்பட்ட மிகச்சிறப்பான ஒரு தீர்ப்பு தான் முத்தலாக் நடைமுறையை பேன் செய்வது அல்லது ஒழிப்பது என்கிற தீர்ப்பு இப்போ இது முத்தலாக்னா என்ன தலாக்க என்றாலே என்ன அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது இது இஸ்லாமிய சகோதரிகளின் பிரச்சனை தானே இது ஏன் நம்ம பார்க்கணும் அப்படின்னு நம்ம நினைக்க முடியாது ஏனென்றால் இந்திய நாட்டில் வாழ்கிற ஹிந்து சகோதரியும் கிறிஸ்துவ சகோதரியும் இஸ்லாமிய சகோதரியும் இவர்கள் அனைவருமே சமமாக நடத்தப்பட வேண்டும் அதுதான் நம்முடைய அரசியல் சாசனத்தினுடைய ச ஒரு நெறிமுறை அதாவது ஈக்குவாலிட்டி அல்லது சமத்துவம்தான் நம்முடைய அரசியல் சாசனத்தின் அடிநாதம் அப்படி ஈக்குவாலிட்டின்னு வந்த பிறகு இந்த பெண்களுக்கு மட்டும் டைவர்ஸ் வாங்குறதுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது மூணு காரணங்களுக்கு மட்டுமே ஹிந்து பெண் பண்ணலாம் அந்த காரணங்கள் ப்ரூவ் தான் இருக்க முடியும் ஆணானாலும் சரி பெண்ணானாலும் சரி ஆனால் அதே விஷயம் இஸ்லாமிய பெண்ணுக்கு வருகிற பொழுது கணவனுக்கு ஒரு நீதி மனைவிக்கு ஒரு நீதி ஆணுக்கு ஒரு நீதி பெண்ணுக்கு ஒரு நீதி இது சரியானது தானா அப்படிங்கிற ஒரு கேள்வியை முன்வைத்து பல பேர் சேர்ந்து போட்ட ஒரு வழக்கு தான் இந்த முத்தலாக்கை வந்து தடை செய்ய வேண்டும் என்கிற நோக்கத்தோடு அதனுடைய வேலடிட்டியை வந்து கொஸ்டின் பண்ணி போட்ட ஒரு வழக்கு இப்போ ஏன் முத்தலாக் தலாக் என்றால் விவாகரத்துக்கு நான் உன்னை விவாகரத்து செய்கிறேன் நம்முடைய விவாகரத்தை ரத்து செய்கிறேன் அவ்வளோதான் டைவர்ஸ் அங்கே முடிஞ்சு போச்சு அதையே மூன்று முறை சொல்லுவது அப்போ மூன்று முறை சொல்லுகிற பொழுது அதுக்கு வந்து ஷரியத் சட்டத்தின் அடிப்படையிலேயே பார்த்தாலும் கூட ஏன் நான் ஷரியத் சட்டத்தை சொல்கிறேன் அப்படின்னா திருமணம் குழந்தைகள் அதற்கான பாதுகாப்பாளர் உரிமை ஜீவனாம்சம் இப்படிப்பட்ட முக்கியமான அனைத்து பிரச்சனைகளும் அவரவர் மத சட்டங்களுக்கு உட்பட்டது பர்சனல் லாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா நான் இஸ்லாமியனாக இருந்தான் இஸ்லாமிய மதச்சட்டம் எனக்கு பொருந்தும் நான் ஹிந்துவாக இருந்தால் நான் ஹிந்து திருமணச் சட்டம் எனக்கு பொருந்தும் நான் கிறிஸ்தவனாக இருந்தான் கிறிஸ்துவத்திலே இருக்கக்கூடிய சட்டத்தின் அடிப்படையில் நான் கேட்க வேண்டும் ஐ தி டிவர்ஸ் ஆக்ட் என்று சொல்லப்படுகிற திருமண சட்டத்தின் அடிப்படையில் இல்லை காமனாக கேட்டாக்க ஹிந்துவில் மட்டும் இன்னொரு சட்டத்தை கூட நம்ம பயன்படுத்தலாம் அதில் குழந்தைகளுக்கான பாதுகாப்பாளர் உரிமை கேட்கறது இல்லை ஜீவனாம்சம் கேட்கறது மெயின்டெனன்ஸ் ஆக்டு ஒன்று இருக்குது ஹிண்டு மெயின்டெனன்ஸ் அண்ட் அடாப்ஷன் ஆக்டு அதுபடி நம்ம கேட்க முடியும் அப்போ இதுதான் நடைமுறை அப்போ என்ன சொல்கிறாங்க ஷரியத் ஆக்ட் படி தலாக் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு விஷயந்தான் இஸ்லாமிய பெண்களுக்கு அந்த சட்டம் பொருந்தும் ஆண்களுக்கு அந்த உரிமை இருக்கிறது அப்போது தலாக் சொல்லுகிற பொழுதே முத்தலாக் என்கிற ஒரு வகை ஒரு முறை தலாக் சொல்லுவது அடுத்த முறை தலாக் சொல்வது அதுக்கு அடுத்து சொல்வது ஆக இதற்கு இடையிலே எவ்வளவு நாட்கள் இருக்கலாம் அல்லது எவ்வளவு காலம் இருக்கலாம் என்ன காரணம் இருக்கலாம் என்பது போன்ற பல விஷயங்கள் முன்னாளிலே பின்பற்றப்பட்டு வந்திருக்கிறது ஆனால் இப்பொழுதோ இப்போ அந்த கணவர் முஸ்லி இஸ்லாம் ஆண் வந்து துபாயில் இருக்காருன்னு வச்சுக்கோங்க அவருக்கு வந்து இந்த மனைவி வேண்டான்னு தோணுச்சுன்னா தலாக் தலாக் உன்னை நான் தலாக் செய்கிறேன் என்று அறிவிப்பு அனுப்புனாலே போதுமானது நான் தலாக் செஞ்சிடலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நடைமுறை இதனால் என்ன தப்பு அவங்க மனது மத சட்டம் தானே சொல்லுது அதனால் அவங்க செஞ்சுட்டு போகிறாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா இன்றைக்கும் நீதிமன்றங்களிலேயும் சரி நீதிமன்றங்களுக்கு வெளியேயும் என்னுடைய இஸ்லாமிய சகோதரிகள் படுகிற கஷ்டம் ஏராளம் ஏராளம் நீங்கள் பட்டுக்கு விவாகரத்து கொடுத்துட்டு போயிடுறீங்க இஸ்லாமிய சட்டத்தின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ஜீவனாம்சம் எவ்வளோ காலத்துக்கு கொடுக்கணும் த்ரீ லியூனார் மந்த்ஸ் என்று சொல்லக்கூடிய மூன்று மாதங்கள் மட்டுமே அது கூட மூன்று மாதம் ஏன் வச்சாங்கன்னா இந்த மூன்று மாதங்களுக்குள்ளே அவருக்கும் அவனுக்கு அவளுக்கும் அவனுக்கும் இடையிலான தாம்பத்திய உறவில் கரு உருவாயிருக்கிறதா என்பதை தெரிந்து கொள்வதற்கான அடையாளமாக மூன்று மாதம் அந்த மூன்று மாதத்திற்கு மட்டுமே நம்ம ஜீவனாம்சம் கொடுக்கணும் மெகர் மட்டும்தான் திருப்பி கொடுக்கப்படும் இவ்வளவுதான் விஷயம் அப்போ இப்படி இருக்கிற பட்சத்தில் மூன்று மாதத்திற்கு பிறகு அந்த பெண் எங்கே போக முடியும் நீங்கள் பாட்டுக்கு காரணமே இல்லாமல் அதாவது தலாக் பண்ணுறது கூட ஒரு காரணம் இருக்கணும் அந்த காரணமே இல்லாமல் தலாக் சொல்ல முடிகிறது என்று சொன்னால் இது இஸ்லாமிய பெண்களுக்கு இழைக்கப்படுகிற மிகப்பெரிய கொடுமை இதில் இன்னொரு விஷயத்தை நம்ம பார்க்கணும் இப்போ மத சட்டம் ஒன்று இருக்கு நம்முடைய அரசியல் சாசனம் என்கிற அரசு சட்டம் ஒன்று இருக்கிறது அரசு சட்டத்தின் அடிப்படையில் அரசியல் சாசனத்தின் அடிப்படையில் வேறு வேறு சட்டங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கின்றன அப்போ இதில் எது உயர்ந்தது எது தாழ்ந்தது அப்படிங்கிற ஒரு டிபேட் இப்ப வந்தது அப்போது இஸ்லாமிய சகோதரர்கள் சொன்னது என்னன்னு கேட்டிங்கன்னா இது எங்களுடைய உரிமை எங்களுடைய ஷரியா ஆக்ட் படி நாங்கள் பேசுகிறோம் இது எங்களுடைய சட்டம் அதனால் நீங்கள் வந்து இதை தடுக்க முடியாது அதுக்கு அரசாங்கத்துக்கு அதிகாரம் கிடையாது நீதிமன்றத்திற்கு அதிகாரம் கிடையாது அப்படின்னு சொல்லி இஸ்லாமிய சகோதரர்கள் சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் அது சரியானது தானா அப்படிங்கிற ஒரு கேள்வியை இங்கே வைக்கிறது நம்முடைய உச்ச நீதிமன்றம் அப்போ என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா மத சட்டம் அரசியல் சாசனம் காட்டியிருக்கக்கூடிய அடிப்படை நெறிமுறைகளுக்கு மாறாக ஈக்குவாலிட்டி பிரின்சிபிளுக்கு மாறாக ஜெண்டர் ஜஸ்டிஸுக்கு மாறாக ஜெண்டர் ஈக்குவாலிட்டிக்கு மாறாக நடக்குமானால் அந்த சட்டம் செல்லாது அது தவறானது அதாவது எல்லா சட்டங்களையும் விடையும் விடவும் மிக உயர்ந்தது இந்தியாவிலே இருக்கக்கூடிய அரசியல் சாசன சட்டம் தான் அதுதான் பேசிக் பிரின்சிபிளை நமக்கு சொல்லுது அந்த பேசிக் ஸ்ட்ரக்சரை தாண்டி நின்று நீங்கள் பேச முடியாது அப்படின்னு சொல்லி நம்முடைய உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கிடுச்சு ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னு சொன்னிங்கன்னா சில ஆண்கள் என்ன பண்ணுறாங்க இரண்டாவது கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே இந்த ஆண் ஹிந்துவாக இருக்கிற ஆணே கூட இஸ்லாமியனாக மாறிவிடுகிறார் இஸ்லாமியனாக மாறிவிட்டு அவர் ஒன்று ரெண்டு மூணு நான்கு திருமணம் வரைக்கும் அவர் செய்ய முடியும் அந்த மாதிரி ஒரு சூழல்ல அப்போது மதமாற்றத்தை அதற்கு பயன்படுத்துவதையும் நாம் பார்க்குறோம் இப்படி மதம் மாறி செல்வதனால இந்த பெண்ணுக்கு கொடுக்க வேண்டிய அடிப்படையான உரிமைகளை அவன் செய்ய வேண்டிய கடமைகளை அந்த ஆண்மகன் செய்வது கிடையாது ஆக இந்த மாதிரி விஷயங்களை பார்க்கின்ற பொழுதுதான் அப்படி செய்கிற திருமணம் செல்லுமா செல்லாதா அப்படின்னு சொல்லிட்டு மதுக்குஸ்வர வழக்கில் இதை பற்றி பேசினார்கள் அப்பவே உச்ச அழகாக தீர்ப்பு சொல்லியது அதாவது இந்த அரசியல் சாசனம் கொடுத்திருக்கக்கூடிய மத உரிமையை நீங்கள் தவறாக பயன்படுத்தும் பட்சத்தில் ஒரு ஹிந்து ஆண்மகன் மனைவி இருக்கிற பொழுதே உயிரோடு இருக்கிற பொழுதே விவாகரத்து வாங்காத பொழுதே நீங்கள் சென்று அடுத்த மதத்திற்கு மதம் மாறி இன்னொருவரை திருமணம் செய்து கொண்டால் அது செல்லாத திருமணமாக மதிக்கப்படும் என்று அப்படி சொல் அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா இஸ்லாமிய பெண்களுக்கு இழைக்கப்படுகிற மிகப்பெரிய அநியாயம் அப்போ நீங்கள் நாலு திருமணம் செய்ய வேண்டுங்கிறதுக்காக இந்த மூணு பேரையும் செஞ்சா ஆனால் இஸ்லாமில் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா எல்லாரையும் நல்லா பராமரிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுது ஆனால் நீங்கள் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா அப்படி பராமரிக்கிறவங்களும் கிடையாது ரெண்டாவது அப்படியே பராமரித்தாலும் கூட ஒரு பெண்ணினுடைய தன்னுடைய அடிப்படையான உரிமைகளை எல்லாம் விட்டு அவள் வந்து ஒரு மிருகம் போல ஒரு விலங்கினம் போல ஒரு நாய் வாங்கி கட்டி போட்டிருக்கிறது மாதிரியான ஒரு உணர்வில் அந்த பெண் இருப்பது அவளுடைய சிறகுகளையெல்லாம் முறித்து வைப்பது என்பது அந்த பெண்ணுக்கு இழைக்கப்படுகிற மிகப்பெரிய கொடுமை எனவேதான் எந்த மத சட்டமாக இருந்தாலும் சரி அது ஹிந்து சட்டமாக இருந்தாலும் அல்லது இஸ்லாமிய சட்டமாக இருந்தாலும் கிறிஸ்துவ சட்டமாக இருந்தாலும் பார்சி சட்டமாக இருந்தாலும் எந்த சட்டமும் அரசியல் சாசனம் காட்டுகின்ற நெறிமுறைகளுக்கு மாறாக இருக்கக்கூடாது என்பதுதான் இந்த உச்ச நீதிமன்ற தீர்ப்பு ஒரு கொசுறு செய்தி இன்றைக்கு மத நாடுகளாக இருக்கக்கூடிய மத்திய கிழக்கு நாடுகளாகட்டும் அல்லது பாகிஸ்தான் போன்ற நாடுகளாகட்டும் பல நாடுகளிலே இந்த முத்தலாக் முறை தடை செய்யப்பட்டுள்ளது என்று சொன்னால் நாம் செக்யுலர் நாடு மதசார்பற்ற நாடு என்று சொல்லுகிற நாம் ஏன் தடை செய்யக்கூடாது என்கிற கேள்வியை உங்கள் மனதிலே விதைத்து விடைபெறுகிறேன் நாள்தோறும் நம் வாழ்வில் நாம் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் ஏராளமாகவே இருக்கின்றன இவைகள் இருந்து நம் மனதை நாம் எவ்வாறு பாதுகாத்துக் கொள்ளலாம் என்பதை பற்றி பகிர்ந்து கொள்ள வருகிறார் டாக்டர் பதூர் மொஹிதீன் அவர்கள் நம் விடியவான வரவிருப்பது மனமே மனமே வணக்கம் நாம் குழந்தைகளுடைய ஸ்ட்ரெஸ் அதை பற்றி நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் ஸ்ட்ரெஸ் என்பது மணக்காயங்கள் மணக்காயங்கள் எந்த வழியிலெல்லாம் குழந்தையை தாக்குகின்றது அவர்கள் அதில் என்ன பாடுபடுகின்றார்கள் அதை நீப்பதற்கு என்ன வழிகளிலும் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் அதில் குடும்பம் ஒரு முக்கிய பங்கும் வகிக்கிறது குடும்பத்தினுடைய அணுகுமுறை அதாவது ஒரு ஒரு குரூப் உண்டு என்ன என்றால் அது ஸ்கூ என்று கூறுகின்றார்கள் அது ஒரு வகையான குடும்பமாக அந்த குடும்பத்தில் உள்ளவர்கள் என்ன பண்ணுவார்கள்லாம் தாய் பொதுவாக தந்தையை பற்றி குழந்தையிடம் குறை சொல்வது உங்கள் அப்பா இப்படி உங்கள் அப்பா இப்படி அப்படின்னு குறை சொல்வார்கள் தந்தை தாயை பற்றி குறை சொல்வார்கள் குழந்தையிடம் ஸோ இருவரும் மாறி மாறி குழந்தையை சொல்வார்களாம் இதை கேட்கிற குழந்தை என்ன எப்படி ஆகும் பார்த்து நீங்களே இப்போ யோசித்து பாருங்கள் அந்த குழந்தைக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் வந்து பெற்றோர்கள் அதாக ஒன்றாக இல்லை என்றால் பெற்றோர் பெற்றோர்கள் அட்டாச்மெண்ட்டாக இல்லை என்றால் குழந்தைகளுக்கு நிம்மதி இருக்காது குழந்தைகளுக்கு இது ஸ்ட்ரெஸ் இருந்து கொண்டே தான் இருக்கும் ஆக அந்த குழந்தைகளுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் வரக்கூடிய இடங்கள் அதிகமான இடங்கள் எதுன்னு கேட்டால் இதுதான் ஒன்று பெற்றோருடைய அணுமுறை அவர்கள் இருவரும் ஒரு உறவுமுறை விரிசல் இருந்தாலும் குழந்தைகளுக்கு ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கின்றதா குழந்தைகள் என்ன தான் அதுக்கு காரணமோ நம் பெற்றோர்கள் வந்து சண்டை போட்டுக்கொள்வதற்கு நாம் தான் காரணமோ என்று குழந்தைங்க நினைக்குமாம் ஆகவே குழந்தைகளுக்கு அது பெரிய ஒரு ஸ்ட்ரெஸ் என்று கூறுகின்றார்கள் மனக்காயம் பெற்றோர்கள் சண்டை போட்டு ஒருவருக்கு ஒருவர் உறவுமுறை விரிசல் இருப்பது அது மட்டும் அதுபோல் இவர்கள் இவரை பற்றி அவர் அவரை பற்றி இவர் சொல்லும்போது குழந்தைகளுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் உண்டாகின்றது இது ஸ்கூ என்று கொண்டு கூறுகிறார்கள் இன்னொன்று என்றால் குழந்தைகள் அதாவது குழந்தைகளை பற்றி கவலைப்பட மாட்டாங்க ரெண்டு பெற்றோர்களும் தாயும் சரி தந்தையும் சரி தந்தையும் சரி குழந்தையை பற்றி கவலைப்படாமல் அவங்க மட்டும் பார்த்துக்குவாங்க தாயும் விலைக்கு போவாங்க தந்தையும் மலை போவார்கள் இருவரும் அவர்களுக்குள்ள தேவைகளை அவர்களுடைய அடிப்படை தேவைகளை அவர்கள் பார்த்துக்கொள்வார்கள் மற்றபடி அவர்களே பார்த்து குழந்தை கண்டுக்கிறதில்லை குழந்தையை பற்றி குழந்தை என்ன ஏது அவனுக்கு அவனுடைய அடிப்படை தேவைகளை நாம் பூர்த்தி செய்துவிட்டோமா அவனை நாம் பூர்த்தி செய்து கொள்ள அவனுடைய தேவைகளை எல்லாம் நாம் சரிவர செய்து கொள்கின்றோமா என்றெல்லாம் பார்ப்பதில்லை அவர்களே பார்த்துக்கொள்வார்களாம் இது ஒரு வகையான ஒரு ஃபேமிலி ஸோ இந்த டிஃப்ரெண்ட் ஃபேமிலியை பற்றி கூறுகின்றார் ஆசிரியர் இந்த ஃபேமிலி இது மூலம் ஃபேமிலி உள்ள ஒரு குழந்தைகளும் மன காயங்களால் பாதிக்கப்படுகின்றது என்று கூறுகின்றார் இன்னொன்று கூறுகின்றார் என்றால் சூடோ என்று கூறுகின்றார் சூடு வீச்சாளி என்றால் அங்கே தாயும் தந்தையும் வெளியில் பார்ப்பதற்கு மிக நன்றாக இருப்பார்கள் வெளியில் போவாங்க ரெண்டு பேரும் ஒன்றா போவாங்க கல்யாணத்துக்கு காட்சிகளுக்கு போவார்கள் ஒன்றாக செல்வார்கள் பப்ளிக் மீட்டிங்கெலாம் ஒழுங்காக போவாங்க ஒன்றா வருவார்கள் பார்ப்ப பார்ப்பவர்களுக்கு ரெண்டு அந்நியமாக தெரியும் ஆனால் வீட்டுக்குள் வந்தவுடன் ரெண்டு பேரும் பிரிந்து விடுவார்கள் இவர்கள் இவர்கள் இங்கே போயிடுவார்கள் அவர்கள் அங்கே போயிடுவார்கள் தனித்தனி படுக்கையறை தனித்தனி சாப்பாடு எல்லாம் தனித்தனியாக இருக்கும் ரெண்டு இருவரும் ஒருவருவர் பேசிக்கொள்ளவே மாட்டார்கள் ஆனால் வெளியே வரும்போது மிக அநூயமாக இருப்பார்கள் இது ஒரு வகை ஃபேமிலி என்று கூறுகின்றார் சூடோ மூச்சுவார்டுன்னு கூறுகின்றார் இன்னொன்று சூடோ ஹாஸ்டலிட்டி என்று சொல்கின்றார் ஆசிரியர் இந்த நாலாவது வகை குடும்பம் எப்படி என்றால் அதாவது பெற்றோர்கள் ரொம்ப சண்டை போட்டுவாங்க எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுவாங்க தாய் தந்தையை பற்றி அவரிடம் குறை சொல்லிட்டு இருப்பாங்க தந்தை தாயை குறை சொல்லிகிட்டு இருப்பாங்க ரெண்டு பேரும் ஒத்தருக்கு ஒத்து தமாஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க இவ அப்படின்னு இவர் சொல்வார் நீங்கள் அப்படிதான் அப்படின்னு இவங்க சொல்லுவாங்க ரெண்டு இருவரும் ஒருவரை ஒருவர் குறை சொல்லிக்கொண்டே இருப்பார்கள் குழந்தைகளை மறந்துவிடுவார்கள் அந்த இந்த இவர்கள் வெளியில் பார்ப்பதற்கு ஒருவருக்கொருவர் சண்டை கொள்வது போல இருக்கும் பார்க்குற பார்க்குறவர்களுக்கு பார்க்கின்றவர்களுக்கு வித்தியாசமாக இருக்கும் இல்லை இப்படி ஒரு கப்பல் இருக்கிறார்களையே சண்டை போட்டு கொண்டிருக்கிறார்கள் என்று இவர்கள் நினைப்பார்களாம் ஆனால் வீட்டுக்குள்ளே வந்தவுடன் இருவரும் ஒருவருக்கொருவர் உறுதுணையாக இருப்பார்களாம் ஒருவருக்கொருவர் மிக உறுதுணையாக ஒத்தாசையாக இருப்பார்களாம் வீட்டுக்குள் வெளியில் சண்டை போடுவார்கள் பார்ப்பதற்கு ஸோ இதுவும் ஒரு வகை சூடோ ஹோஸ்லேட் என்று பெயர் இது போல உள்ள பெற்றோர்கள் உள்ள குழந்தைகளும் பாதிக்கப்படுகின்றதாம் இல்லை அப்பா எப்படி இருக்காங்க குழந்தைகளுக்கு ஒன்றும் ஓடாது அது வெளியில் படி இருக்கிறார்களே வீட்டுக்குள் படி இருக்கிறார்களே என்ன என்று குழந்தைகளுக்கு தெரியாது அது குழம்பை கொண்டு இருக்கின்றது அங்கே மாறுபட்ட இரு முரண்பாடுகள் வரும்போது தான் குழப்பம் உண்டாகின்றது முரண்பாடான கருத்துக்கள் இங்கே பார்க்கிற குழந்தைக்கு முரண்பாடாக இருக்கின்றது இங்கே ஒன்று இருக்கின்றது அங்கே ஒன்று இருக்கின்றது இது எது நல்லது எது கெட்டதுன்னு தெரியாது அதில் குழந்தை மெரிச்சலாகின்றது குழந்தைக்கு ஸ்ட்ரெஸ் ஏற்படுகின்றது அது ஒன்று இன்னொன்று என்ன சொல்கின்ற பேட்ஸ்மேன் என்ற ஒரு விஞ்ஞானி சொல்கின்றார் அதாவது டபுள் மைண்ட் ரியாக்ஷன் சொல்கின்றார் டபுள் மைண்ட் ரியாக்ஷன் என்று இஸ் டபுள் மைண்ட் ரியாக்ஷன் டபுள் மைண்ட் ரியாக்ஷன் என்பது ஒருவேளை குழந்தை அப்பாவிட சொல்லுது ஆனால் அப்பாவுடைய பெற்றோர்களுடைய அது வார்த்தை ஒன்றாக இருக்கும் அவருடைய பாடி சைன் ஒன்றாக இருக்கும் குழந்தை வந்து கேட்குறேன் அப்பா நான் ஊட்டிக்கு போகணும் எனக்கு பணம் கொடுங்கன்னு கேட்குறான் அப்பா சரி போய்ட்டுவான் அப்படிங்கிறார் ஆனால் அவர் மனசுக்குள்ளே வந்து ஒரு மாதிரியாக இருக்கார் மூஞ்சி வச்சுக்கிட்டு குழந்தை நடப்பாள் அப்பா சரின்னு சொல்கிறாங்க ஆனால் மூஞ்சி ஒரு மாதிரி வச்சுட்டு அவர் பிடிக்கலையோ அப்படின்னு குழந்தை அங்கே கன்ஃப்யூஸ் ஆகிருவான் அப்படி உள்ள சில நேரங்களில் குழந்தை அதாவது திருமணமாகி வெளியூருக்கு போகிறான் வெடிநாட்டுக்கு போகிறான் இப்பொழுதெல்லாம் அதாவது எங்கே பார்த்தாலும் இண்டஸ்ட்ரியாக ஆகிவிட்டது இல்லை நகரமாகிட்டது எல்லாமே ஒரு ஒரு பெரிதா பெரிதாக வந்து வந்துவிட்டது நகர் கிரா கிராமங்களெலாம் நகரமாகிட்டன நகரங்களாக பெருநகரங்களாக மாறிவிட்டது இல்லாத எல்லாமே மாறிவிட்டது ஸோ இப்பொழுது வந்து வெளிநாடு செல்வது என்பது சாதாரணமாக ஒன்று உண்டாகி விட்டது இப்பொழுது தான் அமெரிக்கா வீட்டுக்கு ஒருவர் அமெரிக்காவில் இருக்கின்றார் அதுபோல் ஒரு காலம் வந்து விட்டது ஸோ இப்பொழுது இவ் அப்படி இருக்க இவர்கள் என்ன என்றால் தன் மனைவியுடன் வெளியூர் செல்கின்றான் வேலை நிமித்தமாக தொழில் நிமித்தமாக செல்கின்றார் தன் தாயிடம் கூறுகின்றார் அம்மா நான் போயிட்டு வரேன் ஆ பொண்டாட்டி நல்லா இருப்பா நாங்கள் ஏதோ கஞ்சை கூட இருக்கோம் அப்படின்னு சொல்லுவார்கள் ஸோ அவர்களுடைய வார்த்தை ஒன்று இருக்கின்றது பேச்சு ஒன்று இருக்கின்றது அங்கே டபுள் பைண்டு முரண்பாடான கருத்துக்கள் இருக்கின்றது அவர்கள் சொன்னது ஒன்று அவர்களை அதாவது நடப்பது ஒன்று நல்லபடியாக போய்ட்டுன்னு சொல்கிறாங்க செய்கிறது நல்லா இருக்கின்றது வார்த்தைகள் வேதமாக இருக்கின்றது எந்த ஒரு தாயும் அப்படி சொல்வதில்லை எந்த ஒரு தாயும் அப்படி சொல்வதில்லை அவர் நல்ல எண்ணத்துடன் சொல்கின்றார்கள் தன் குழந்தை பாசத்தை தான் சொல் கூறுகின்றார்கள் ஆனால் அவர்கள் சொல்கின்ற முறை அது அவர்களுடைய எண்ணங்களை வெளிப்படுத்துகின்ற முறை என்பது அது முறையாக இல்லை அங்கே முரண்பாடு ஏற்படுகின்றது அங்கே குழந்தை வர்த்தகம்னு சொல்கின்றான் போகும்போது அம்மா இப்படி சொல்லிட்டாங்களேன்னு வருத்தவரும் சொல்கின்றான் போகிற குழந்தை சந்தோஷமாக போகவில்லை சந்தோஷமாக அனுப்புகின்ற எண்ணத்தில் அவர்கள் செய்யவில்லை அவர்களுடைய செயல்பாடு அப்படி இருக்கின்றது ஆகவே எவ் எது எப்படி இருந்தாலும் குழந்தையை பாதிக்கின்றது பையனை பாதிக்கின்றது ஆகவே நம்ம டபுள் பைன் ரியாக்ஷன்ஸ் இதுகள் மூலமாக கூட குழந்தைகளுக்கு பாதிப்பு ஏற்படுகின்றது நம்ம அதை மாற்றிக்கொள்ள பெற்றோர்கள் பெற்றோர்கள் நம்மளுடைய குறைகளை நம்ம நம்ம குறைகள் என்ன நம்ம குழந்தைகளை நாம் எப்படி அணுகின்றோம் நாம் குழந்தையோட குறையை தான் பார்த்துட்டு இருக்கிறோம் நம்ம குறைகளை நாம் பார்ப்பதில்லை அதாவது ஸ்கின்னர் என்ற ஒரு விஞ்ஞானி என்ன சொல்கின்றார் என்றால் ஒரு தாய் ஒரு குழந்தையின் மீது ரொம்ப பஞ்சுவாலிட்டி எதிர்பார்க்கின்ற என்றால் அந்த குழந்தை மீது அவருக்கு அக்கறை இல்லை குழந்தை மீது பாசம் இல்லை என்று அர்த்தம் என்று கூறுகின்றார் இது ஒரு முறை அவர் கூறியதற்கு அவருக்கு ஏற்பட்ட அதாவது எதிர்ப்புகள் எக்கச்சக்கமாக எதிர்ப்புகள் ஆகிவிட்டது அவர் அடிக்கிற அளவுக்கு போயிட்டார்கள் அந்த அளவுக்கு அவருடைய எதிர்ப்பு வந்துட்டு தாய் எப்படி செய்வாள் ஒரு தாய் செய்வாளா என்று அவர் சொன்னார் அபியூஸ் பண்ண தாய்கள் இருக்கின்றார்கள் குழந்தை நெக்லெக்ட் பண்ண தாய்கள் இருக்கின்றார்கள் குழந்தையை அபியூஸ் பண்ண தாய்கள் இருக்கின்றார்கள் பெற்றோர்கள் இருக்கிறார்கள் குழந்தையை கண்டுக்காத பெற்றோர்கள் இருக்கிறார்கள் என்று விவரமாக கூறினார் பின்பு அவருக்கு ஏ ஏற்பட்ட பிறகு மறுபடியும் ஆராய்ச்சிகள் பண்ணி அது உண்மை என்று தெரிந்த பிறகு அரசாங்கம் அவருக்கு நொபல் பரிசு கொடுத்தது ஆகவே கெனட் கம்பேட்டன் என்பவருக்கு ஸோ இதுபோல் அதாவது அவர்களுடைய குழந்தை தாய் ஒரு தாய் குழந்தையிடம் அதிகப்படியான பெர்ஃபெக்ஷன் எதிர்பார்த்த வேண்டால் இந்த குழந்தை பெர்ஃபெக்டாக இருக்கணும் என்று எதிர்பார்த்தால் அந்த குழந்தைக்கு அவள் மீது பிரியமில்லை அவள் மீது குழந்தைக்கு அவள் மீது பாசம் இல்லை என்றுதான் அர்த்தம் என்று கூறுகின்றார் பாசம் இருந்துவிட்டால் எது தவறு செஞ்சால் கூட குழந்தை தாய் நின செய்வாள் அதை பரவாயில்ல விட்டுருவாள் அந்த பாசம் குறைந்து விட்டால் இது இதுபோல் ஏற்பட்டுவிடும் என்று கூறுகின்றார் அதுபோல் நெக்லெக்டட் சைல்டுன்னு ஒன்று கூறுகின்றார் நெக்லெக்டட் சைல்டுனால் என்ன அபியூஸ் செயல்டனால் என்ன குழந்தையை அபியூஸ் பண்ணுறாங்க கொ பெற்றோர்கள் தாயே தன் குழந்தையை விற்கின்றால் தாயே தன் குழந்தையை சமூகத்துக்கு புறமான தொழில்களில் ஈடுபடுத்துகின்றால் சமுதாயத்துக்கு புறமான செயல்களில் ஈடுபடுத்துகின்றார்கள் பெற்றோரை அவர் மாற்றி செய்யும் பொழுது பெற்றோரை செய்கின்றார்கள் சில இடங்களில் அதுபோல் அவர் பொழுது நாம் கென் சொல் கெம்பட் சொல்வது சரிதாக இருக்கின்றது அப்படும் தாய்கள் இருக்கின்றார்கள் அதை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும் நாம் நம்மை மாற்றிக்கொணும் என்றால் நம்ம குழந்தைகளும் மாறிவிடும் இல்லை என்றால் நாம் ஒன்றும் சொல்வதற்கில்லை மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம் நன்றி வணக்கம்